மகான்களுடைய மகத்துவம் அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு பெரிய மகான் ஹரதத்தர் என்ற அவர் பெயர் அவர் ஒரு தெய்வத்தினுடைய அம்சமாக அவதாரம் பண்ணவர் மகான்கள் எல்லோருமே ஒரு தெய்வாம்சம் புரிந்தவர்கள் பிறக்கும் பொழுதே தெய்வத்தோட அம்சத்தினால் பிறக்கிறவர்கள் பிறந்ததுக்கப்புறம் சில சாதனைகளால் தெய்வாம்சத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள் எல்லாருமே மகான்கள் அப்படி இவர் வந்து அவதாரத்தினுடைய நோக்கம் இவர் தெய்வாம்சமாக அவதாரம் பண்ணார் ஹரதத்தர் ஹரதத்த சிவாச்சாரியார் அப்படின்னு பிற்காலத்தில் அழைக்கப்பட்டார் சிவாச்சாரியார்னால் சிவனை உபாசிக்கக்கூடியவர்கள் சிவாச்சாரியர்கள் சிவனையே தெய்வமாக கருதக்கூடியவர் ஆனால் இந்த ஹரதத்தருங்கிறவர் அவருடைய குடும்பம் அவர் பிறந்த குடும்பமானது சிவனை உபாசிக்கிற குடும்பம் இல்லை இருந்தாலும் இவர் சிவனை உபாசிக்கக்கூடியவராக அப்படி தாம் மாறினார் அப்படின்னு அதனுடைய சரித்திரம் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இருபத்தோராது நூற்றாண்டு நடக்கிறது இல்லையா ரெண்டாயிரத்தி பதினெட்டா பத்தொம்போது பத்தொம்போது இருபத்தோராவது நூற்றாண்டு கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டாவது நூற்றாண்டோ பதினோராவது நூற்றாண்டுலேயோ இவருடைய அவதாரம் தமிழ்நாட்டில் தான் இவர் அவதாரம் இவருடைய அவதாரம் எதுக்காக ஏற்பட்டதுன்னு கேட்டால் அந்த காலகட்டத்தில் பேதங்கள் பரஸ்பர பேதங்கள் அதனால் ரெண்டு பிரிவுகள் ரெண்டாக பார்த்தாலே ஒரு சண்ட சச்சரவு வந்துடும் ஒன்றாக பார்த்தா சண்டை சச்சரவுக்கே வேலை இல்லை எல்லாம் ஒன்றும் அப்படிங்கிற சமத்துவபாவம் அப்படின்னாக்கே அது மதமாச்சரியங்களே வராது காமக்ரோதங்களே வராது ஆசாபாசங்களே வராது தித்தியாத்தி பயம் பவதி என்று உபனிஷத் சொல்கிறது ரெண்டுன்னு நீ பார்த்துட்டா நீவே அவன் வேறே நான் வேறே அப்படின்னு ரெண்டாக பிரித்து பார்த்துட்டா சண்டை சச்சரவு தான் மதம் ஆச்சரியம் இல்லையா இப்படி ரெண்டாக வேறுபட்டு நிற்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது இப்போ கூட பல ஜாதி மதங்கள்லாம் சொல்லின்னு இருக்கா பரவாயில் ஆனால் அந்த காலத்தில் இப்படி ரெண்டாக வேறுபட்டதுக்கு முக்கியமாக ஆன்மீகத்துறையே துறையே ரெண்டாக வேறுபட்டிருந்தது ஆஸ்திகர்களுக்குள்ளேயே இருவேறாக பிரிஞ்சு நின்ன நின்ற காலம் அது அந்த நூற்றாண்டு எப்படி பிரிஞ்சார்கள்னு கேட்டால் சைவம் வைஷ்ணவம்னு ரெண்டாக பிரிஞ்சிருந்த காலம் சைவம் தனியாகவும் வைஷ்ணவம் தனியாகவும் இருந்தது சிவனை உபாசிக்கக்கூடிய சிவன்னு சொன்னால் சிவனை சேர்ந்த பிள்ளையார் முருகன் இவர்கள்லாம் சைவம்ங்கிற குரோட்டியில் வந்துடுவார்கள் வைஷ்ணவம்னா விஷ்ணு சம்பந்தமான தெய்வங்கள் எல்லாமே வைஷ்ணவங்கள் இவா ரெண்டு பேர்களுக்குள்ளே அவ்வளோ பேதங்கள் இருந்த காலம் அது இவர்கள் ஒரு ஏகாகிர பக்தி சிவன்னா சிவனை மட்டுமே கும்பிடணும் விஷ்ணுவை கும்பிடப்படாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அது ஏகாகிர பக்தி விஷ்ணுவை உபாசிக்கிறவர்கள் விஷ்ணுவை மட்டுமே உபாசிப்பார்கள் சிவனை உபாசிக்க மாட்டார்கள் இது ஒரு ஏகாகிர பக்தின்னு ஏ சாஸ்திர ஏத்துன்னு கூட விவகாரத்தில் இந்த பேதங்கள்லாம் காமிக்கக்கூடாது அப்படின்னு இருந்தது இது முத்தி போய் என்னாச்சு இப்படி ரெண்டாக பிரிஞ்சு நின்று இருந்தது அந்த காலகட்டத்தில் இவருடைய அவதாரம் இது ரெண்டையும் ஒன்று படுத்தணுங்கிறதுக்காகவே ஹரதத்த சிவாச்சாரியார் அவதாரம் பண்ணினார் சைவ வைஷ்ணவ பேதங்களை ஒன்றுபடுத்தணுங்கிறது தான் அவருடைய நோக்கம் இது நம்ம கும்பகோணத்துக்கிட்ட காவேரி ஓடக்கூடிய அந்த பிரதேசங்களில் காவேரியினுடைய வடக்கு பகுதி உத்தர பாகத்தில் ஒரு ஊர் அதுக்கு பேர் கஞ்சனூர் என்று பெயர் சம்ஸ்கிருதத்தில் கம்சபுரம் என்று சொல்லுவார்கள் இப்போது அந்த ஊர் ரொம்ப பிரசித்தம் காரணம் என்னென்னா நவகிரகங்களில் ஒரு க்ஷேத்திரமாக போய் எடுத்தது சுக்ரட்சேத்திரம்னு சுக்ரா பிரசித்தமானதுனால கஞ்சனூர்ன்னா எல்லாருக்கும் தெரியும் அது கம்சபுரம்னு பேர் அந்த ஊரில் தான் இவருடைய அவதாரம் அந்த ஊர் அப்போ எப்படி இருந்ததுன்னு கேட்டால் ரெண்டாக பிரிஞ்சு இருந்தது ரெண்டாக பிரிஞ்சு இருந்ததுன்னாக்க வாசம் பண்ணுறக்கூடிய ஸ்தலம் கூட ரெண்டாக பிரிஞ்சுருக்கும் சைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அக்ரஹாரத்தில் வைஷ்ணவர்கள் குடியேற மாட்டார்கள் வைஷ்ணவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் சைவர்களுக்கு இடம் கிடையாது இப்படி வீதி ரீதியாக கூட பிரிஞ்சு இருக்கக்கூடிய காலம் அப்படின்னா இப்படி இருந்திருக்கு பாருங்க அப்படி இருந்த காலத்தில் இவருடைய அவதாரம் அந்த அப்படி ரெண்டாக பிரிஞ்சிருக்கு சைவர்கள் வசிக்கக்கூடிய அக்ரஹாரம் வைஷ்ணவர்கள் வசிக்கக்கூடிய அக்ரஹாரம் இந்த சைவர்கள் வசிக்கக்கூடிய அக்ரஹாரம் இருக்கே இந்த அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய சைவர்கள் எல்லாருக்கும் ஒருத்தர் சீஃபாக இருப்பார் தலைவராக இருப்பார் அவருக்கு பேர் சுப்ரதீக்கர்னு பேர் வைஷ்ணவர்கள் வசிக்கக்கூடிய அந்த வீதிகள் எல்லாத்துக்கும் அந்தூர் வைஷ்ணவர்களுக்கு ஒருத்தர் பிரசித்தமாக ஆச்சாரியனாக இருப்பார் அவருக்கு பேர் வாசுதேவர்னு பேர் இப்போ வைஷ்ணவர்கள் வசிக்கக்கூடியவர்களுக்கு வாசுதேவர் தலைவர் இந்த சைவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறவர்களுக்கு சுப்ரதீகர் தலைவர் பகவத் சங்கல்பம் ரெண்டு பேருக்குமே குழந்தைகள் இல்லை ரெண்டு பேருமே அவரவர்களுடைய தெய்வத்தை உபாசிக்கிறார் குழந்தை வேணுங்கிறதுக்காக இந்த சுப்ரதீகருங்கிற சைவர் என்ன பண்ணுறார் சிவனை உபாசிக்கிறார் இவர் வாசுதேவர் என்ன பண்ணுறார் விஷ்ணுவை உபாசிக்கிறார் எதுக்கு புத்திர பாக்கியத்துக்காக குழந்தை வேணுங்கிறதுக்காக ஆனால் ஒரு வித்தியாசம் இவர் புல்ல வேணும்னு கேட்குறார் இந்த வாசுதேவருங்கிற வைஷ்ணவமதர் அவர் எனக்கு ஒரு புத்திரி வேணும்னு கேட்குறார் இந்த சந்தர்ப்பத்தை பகவான் உபயோகப்படுத்திக்கிறான் இந்த சைவ வைஷ்ணவர்கள் ரெண்டும் பிரிஞ்சு இருக்கா இது ரெண்டையும் ஒன்று எப்படி ஒன்று தெரியல இல்லையா இப்போ வைஷ்ணவ குலத்திலேயே பிறந்து வைஷ்ணவனாகவே வாழ்ந்து அப்படி வைஷ்ணவத்தை ஸ்தாபனம் பண்ணலாம் இல்லை அதில் உள்ள ரகசியத்தை எடுத்து சொல்லலாம் அப்படின்லாம் இல்லை இவர் என்ன பண்ணுற வைஷ்ணவ குலத்தில் பிறக்கணும் ஆனால் செய்வனாக வாழணும் அப்படின்னு ஒரு சாகசம் பண்ணி இது ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறார் பகவான் அதுக்காக ரெண்டு பேரும் தபஸ் பண்ணினா ரெண்டு பேருடைய தபஸுக்கு மகா பகவான் அனுகிரகம் பண்ணார் புத்திரி வேணும் பொண்ணு வேணும்னு கேட்டதான அந்த சைவர் சுப்ரதீகருக்கு பொன் குழந்தை பிறந்தது இவருக்கு இந்த வாசுதேவருக்கு வைஷ்ணவாளுக்கு அக்ரேசராக இருக்கார் அவருக்கு புல்லை பிறந்தது அழகாக இருந்தது அந்த புல்லைக்கு தான் ஹரதத்தர்னு பின்னாடி பேர் வரப்போகுது பிறந்த உடனே ஹரதத்தர்னு பேர் அவர் வைக்க மாட்டார் தீவிர வைஷ்ணவர் இல்லையா அவர் சுதர்சன உபாசகர் அந்த வாசுதேவருங்கிறவர் சுதர்சன மூர்த்தியை ஆற்றுல வச்சுட்டு பூஜை பண்ணி சுதர்சன சக்கரத்தை பூஜை பண்ணுறவர் அதனால இந்த குழந்த பிறந்தும் சந்தோஷப்பட்டு இவருக்கு சுதர்சனர்னு பேர் வச்சார் இந்த வாசுதேவர் குழந்த இருந்தது ரெண்டு வயசாச்சு இந்த குழந்தைக்கு நடக்கிற பருவம் ரெண்டு வயசு ரெண்டரை வயசாச்சுன்னா நின்னா நடந்து தவழ ஆரம்பிச்சிடும் இல்லையா அப்படி நடக்கிற பருவத்தில் இப்படியே அன்னண்ட அழிச்சின்னு போகும்போது அப்படியே பக்கத்து தெருவுக்கு போயிடுமா அந்த குழந்தை வைஷ்ணவர்கள் இருக்கக்கூடிய தெருவில் இருக்கிறவா சைபர் தெருக்க தெருவுக்கு போகமாட்டான் ஆனால் இந்த குழந்தை அவாளோட போய் ஊட்டின் விட்டோம் போனால் அவள் வந்து சந்தோஷப்படுவாள் அவள்கிட்டேருந்து விபூதி வாங்கிக்கும் நெத்தியில் இட்டுக்கும் ருத்ராட்ச மாலையை வா எடுத்து எடுத்து போட்டுக்கும் அப்படி பிறக்கிறதுலேருந்து ஒரு சிவன்ட ஒரு ஈடுபாடோடு சுவாமி சிருஷ்டி பண்ணிவிட்டார் மனசு அப்படியே சிவன்ட்ட ஈடுபடுறது ஆனால் வைஷ்ணவ கூடத்தில் ஜென்மா அப்படி இருந்தது எப்போ பார்த்தாலும் அப்படியே போகிறது அந்தூர்லேயே ரெண்டு பிரசித்தமான ஆலயங்கள் ஒன்று விஷ்ணு ஆலயம் ஒன்று சிவாலயம் இந்த விஷ்ணு ஆலயத்தில் இருக்கிற சுவாமிக்கு வரதராஜர்னு பேர் சிவாலயத்தில் இருக்கிற சுவாமிக்கு அக்னீஸ்வரர்னு பேர் அக்னீஸ்வர மகாலிங்கர்னு பேர் அம்பாள் கற்பகாம்பிகான்னு பேர் இவா வைஷ்ணவா இல்லாலும் விஷ்ணு கோவிலுக்கு தான் போவாள் செவாள் சிவன் சிவக்கோவிலுக்கு தான் போவா இந்த கோவிலுக்கு அவா போக மாட்டான் இந்த கோயில் இவா போக மாட்டான் ஆனால் இந்த வைஷ்ணவ குழந்தை சுதர்சனம் என்ன பண்ணோம் விஷ்ணு கோவிலுக்கு போகாமல் அக்னீஸ்வரர் கோவிலே போய் உட்காந்துருக்கு அவாளோடையே இருக்க வேண்டியது சாப்பாடு டயத்துக்கு ஆற்றுக்கு வரும் மறுபடியும் ஓடி போய்டும் இவப்பா கொஞ்ச நாள் வாசுதேவர் இதை பார்த்துட்டே இருந்தார் என்னடா இந்த குழந்தை விபூதி போட்டுன்னு உத்ராட்சத்தோடையே நம்ம ஆற்றுக்குள்ளே வருது அப்படிங்கிறது அவளுக்கு என்னமோ மாதிரி இருக்குது வைஷ்ணவாளுக்கு விபூதிருத்ராட்சத்தோடு ஒருத்தர் உள்ளே வந்த அந்த காலத்தில் வைஷ்ணவர்கள் ஏற்றுக்கணுங்கிற மனோபாவம் இல்லை அப்போல்லாம் தீவிர பக்தி விஷ்ணு பக்தி அப்படிங்கிறது இப்போ என்னமோ மாதிரி இருக்கும் இருந்தாலும் சின்ன குழந்தை தானே குழந்தைகளை கண்டிக்க மாட்டாள் எல்லாம் விவரம் தெரிஞ்சவா இப்படியா எடுத்து ஆனால் மனசுக்குள்ளே ஒரு நெருடர் நெருடர் இருந்துகிட்டே இருந்தது ஒரு தடவை கூப்பிட்டு சொன்னார் குழந்தையா அங்கெல்லாம் போகக்கூடாது நீ நம்ம வரதரா பெருமானைப் பார் பெருமாள் கோவிலுக்கு வா எங்களோடைய திருமண் போட்டுக்கோ ஷீச்சூர்னு எட்டுக்கோ பட்டு பீதாம்பரம் கட்டிக்கோ துளசி மாலை போட்டுக்கோன்னு சொன்னேன் கேட்குமே தவிர அந்த குழந்தையினுடைய சுபாவம் மாறலை அஞ்சு வயசாச்சு சரி பூனல் போட்டு வச்சா ரொம்ப வேதாதினங்கள்லாம் சொல்லி வைக்கலாங்கிறதுக்காக உபநயனாச்சு ஆகி அவனுக்கு பட்டு பீதாம்பரம்லாம் கட்டி விட்டு துவாதச திருமன் இட்டுக்கணும் உடம்புல ஸ்ரீவிஷ்ணவ சம்பிரதாயம் இப்படி பன்னெண்டு இடத்துல ஊர்தபுன்றம்னு பேர் மேல் நோக்கிட்டு இருக்கிறது ஊர்தபுன்றம் திரிபுன்றோம் திரிய புன்றோம் அப்படி விட்டு விட்டு அழகா அலங்காரம் பண்ணி விட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து அமிச்சா இது அங்கே போய்ட்டு எல்லா பழையபடி விபூதி உருதாட்சம் போட்டுண்டு அவளாலோடைய சித்தின்னு இருக்குது கோபம் திருத்தம் இருக்குது பிடிச்சி கண்டிச்சார் உட்காந்துச்சு சொல்லி கொடுத்த இதெல்லாம் நம்ம குளத்துக்கு சரியில்லை நம்ம குடும்பத்துக்கு விரோதம் குடும்ப பாரம்பரியம்னு ஒன்று இருக்குதுப்பா அவா அவா குடும்பத்தில் என்னென்னலாம் ஆச்சரணை பண்ணுறாலும் அதுதான் நீ ஆச்சரணை பண்ணணும் நீ விபரீதமாக ஆச்சரணை பண்ணக்கூடாது நம்ம குடும்ப சம்பிரதாயம் விஷ்ணு உபாசிச்சுன்னு இப்படி தான் நம்ம திருமண் போட்டுண்டு துளசி மாலை போட்டுண்டு ஊர்தபுன்றத்தோடு ஸ்ரீசூர்ணை இட்டுன்னு இப்படி தான் எடுக்கிற வழக்கம் நீ விபூதி ருத்ராட்சத்தை போட்டுண்டு இப்படி வாக்களை ஹரணாமா சொல்லிட்டு ஹரஹரான்னு சொல்லிட்டு இஞ்சாட்சர மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இப்படி இருக்கீன்னெலாம் சொன்னார் இந்த குழந்த கேட்குறதா இல்லை என்ன மனசுன்னா இழுக்கிறது அதுக்காக கொஞ்சம் கண்டிக்க ஆரம்பிச்சுட்டார் கண்டிச்சார்னு சொன்னால் பிடிச்ச ஊர்க்காராலும் கவனிக்கிறாள் இவர் அப்பா இல்லை ஏன்னா இவ அப்பாவுக்கு நெருக்குதல் ஜாஸ்தி ஊரில் எல்லாருமே வைஷ்டவாக குரூப்பாக இருக்காளோ இல்லையோ செய்வா குரூப்பாக இருக்கிற மாதிரி அத்தனை பேரும் இந்த குழந்தை இப்படி இருக்கேங்கிறத அவளுக்கு என்னமோ மாரி இருக்குது கண்டிக்கணும்னு இவர் ப்ரெஷர் உடனே அந்த குழந்தைய பிடிச்சி தூணில் கட்டி வச்சு ரொம்ப கண்டிப்பாக கண்டிக்க ஆரம்பிச்சுட்டார் கண்டிக்க ஆரம்பிச்சுட்டாக்க அவர் இல்லாத சமயத்தில் கட்டை அவுத்து இந்த குழந்தை சுவாமிகிட்ட ஓடி போயிடுச்சு அக்னீஸ்வரர் கோவிலுக்கு வேட்டு விபூதிருத்திராட்சத்தோடு திரும்பி வந்தது ரொம்ப கோபம் திருத்த அவருக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் கேட்கலையேன்னு சொல்லிட்டு அவள் அம்மாவை கூப்பிட்டு சொல்லிவிடுறார் இனிமேல் எங்கள் ஆற்றுக்குள்ளே இவனை விடப்படாது அவன் போஜன வேலைக்கு கரெக்டாக வரான் சாப்பாட்டு வேலைக்கு மத்தியானம் வரான் சாப்பிட்றான் போகிறான் சாப்பாடுக்கு நான் சொல்கிறத கேட்குற வரைக்கும் அவனுக்கு சாப்பாடு கொடுக்காத அப்படின்னா சொல்லிவிடுறாரு அந்த குழந்த மத்தியானம் சாப்பிட வந்தது இப்போ அம்மா பாவம் வருத்தப்பட்டா அழுதா ஏன்பா அப்படி அப்பா சொன்னதை கேட்கப்படாதா அப்பா அப்படி உத்தரவு போட்டிருக்காரு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த அம்மா அப்பாடுதான் திண்டாட்டம் பிரகலாதன் விஷயத்துலேயும் தான் ஆச்சு அந்த குழந்தை சொல்லிவிட்டு ஆறு வயசு குழந்த இல்லை அப்பா சொல்கிறத தான் உன்னுடைய சிரமம் என்னால் எப்போது அப்பா சாப்பாடு போடாதுன்னு சொல்லியிருக்காரோ நீ சாப்பாடு போட வேண்டாம் எனக்கு சாப்பாடு தேவையில்லை என்ன ஜனக ஜனகபிதா என்னை பெத்தெடுத்த உடலை கொடுத்ததான இந்த பிதா என்னை திரஸ்காரம் பண்ணினாலும் ஜெகத் பிதா எனக்கு இருக்கான் உலகத்துக்கே தாய் தந்தை நான் போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து நேர கோவிலுக்கு ஓடி எடுத்தோம் அந்த குழந்தை அக்னீஸ்வரர் கோவிலில் போய் வருத்தப்படுறது அழகது யார்கிட்ட போய் சொல்லுவோம் இங்கேருந்து அக்னீஸ்வரர் கோவிலுக்கு போய்ட்டு தட்சிணாமூர்த்தி சன்னதியில் உட்காந்துன்னு தியானம் பண்ணிட்டு பஞ்சாட்சர மந்திரம் சொல்லிட்டு உட்காந்துருக்கு அந்த குழந்தை சாயங்காலம் ஆகிடுச்சு ராத்திரி ஆகிடுச்சு ராத்திரி ஒம்பது நாளை டெய்லி அடிக்கடி இந்த குழந்தை வரும் திருஷாபுரம் சன்னதியில் உட்காந்துக்கும் ஏதோ சொல்லுருக்கோம் முணு முணுத்தன் பஞ்சாட்சரம் சொல்லும் பேடுங்கிறது வழக்கம் அதனால் கோவிலில் உள்ளவாலோ அந்த அர்ச்சகாலோ இதை பற்றி ஒன்றும் புதுசாக ஒன்று நடக்கிற மாதிரி வாளுக்கு நினச்சிக்கல ஆனால் இன்றைக்கி என்னாச்சு ரொம்ப நேரமாக அந்த குழந்தை அங்கே உட்காந்துருந்துன்னொன்னே இவள் கவனிக்கலை எட்டு நாழி ஒம்பது நாழி ஆச்சுன்னா கோவிலில் மூடிடுற வழக்கம் அர்த்தஜாம ஆகி மூடிட்டு போயிட்டா எல்லாருமே குழந்த உள்ளே இருக்குது மூடிண்டு போன உடனே இந்த குழந்தை திடீர்னு கண்ணை திறந்தது கோவிலெலாம் சாத்தியிருக்கு அது தசராத்திரி ஆகிடுச்சு உடனே பரமேஸ்வரனுடைய சன்னதிகளுக்கு போயிடுத்து கர்ப்பகிரகத்துக்கு போய் இன்னொன்று அழருது இந்த குழந்தை என்னை நீ தான் சரணம்னு நான் வந்திருக்கேன் நீ தான் ஏற்றுக்கணும் பிதா என்னை உத்தாரணம் இது பண்ணிட்டார் என்னை ஒதுக்கிட்டார் பெத்த தாய் தந்தை என்னை ஒதுக்கினா கூட நீ தான் உலகத்துக்கே தாய் தந்தையாக பிரகாசிக்கிறேன் உன்னை தான் ஆசிரியத்திருக்கேன் நீ என்னை ஏற்றுக்கணும் அப்பா சொன்னதை கேட்கல அப்பா சொன்னதை கேட்டால் தான் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது பரமேஸ்வரன்ட்ட சொல்கிறது இந்த குழந்தை அப்பா சொன்னதை கேட்டு கேட்கல நீ அதனால நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸு கிடையாது காரணம் என்ன சண்டிகேஸ்வரன் நீ ஏற்றுக்கலையா சண்டிகேஸ்வரருடைய அப்பா சிவத்வேஷம் பண்ணினாருங்கிறதுக்காக போடாளி எடுத்துட்டு அவள் அப்பா காலை வெட்டினர் சண்டிகேஸ்வர் அவருடைய சரித்திரத்தில் அப்படிப்பட்டவரை நீ உன்னுடைய பக்தனாக ஏற்றுன்னு உன்னுடைய பிராகாரத்தை இடம் கொடுக்கலையா அதனால் நீ தான் பித்தான்னு நான் வந்திருக்கேன் ஏற்றுக்கா ஏற்றுக்க மாட்டேன்னு நீ சொல்லக்கூடாது அப்படின்னு பல காரணங்கள்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது இந்த குழந்தை என்ன நீ ஏற்றுக்கணும் விதிமுறைப்படி இல்லை உன்னுடைய தலையெழுத்து நீ கஷ்டப்படுற இதில் எனக்கு என்ன வேலைன்னு நீ கேட்கக்கூடாது எப்படிப்பட்ட விதியையும் மாற்றக்கூடிய சக்தி உனக்கு உண்ட மார்க்கண்டைய விஷயத்தில் நீ எல்லாத்தையும் மாற்றலையா ஆயுஷையே நீ மாற்ற எழுதி இல்லையா எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி பரமேஸ்வரனுக்கு கொண்டுள்ளோ கருத்தும் மகர்த்தும் மன்னதா கருத்தும் சக்தம் அதனால அதுவும் காரணம் இல்லை உன விதிப்படி நான் பூஜை பண்ணலை அப்படிங்கிறதுனால ஏற்று இப்போ ஏற்றுக்கலேன்னு சொல்கிறியா உன்னை யார் தான் உன்னுடைய சொரூப்பும் ஒத்திராலையும் பார்க்க முடியலையே அதனால் அடிமுடி காணாத பெருமாள் வாகனனான பிரம்மா கருட வாகனனான மகாவிஷ்ணு ரெண்டு பேரும் உச்சந்தலையும் உள்ளங்காலும் பார்க்குறேன்னு போயிட்டு பார்க்க முடியலே திரும்பி வந்துவிட்டால் அவனுடைய அங்கமே எதுன்னு தெரியல தெரிஞ்சால் தானே பூஜை பண்ண முடியும் சாங்கோ பாங்கமாக பூஜைங்கிறது அங்கங்கள் தெரிஞ்சால் தானே பூஜை பண்ண முடியும் இப்படி எல்லாம் பல விஷயங்கள் சொல்லி அழறது ராத்திரி பூரா அம்பாள் தாயார் கற்பகாம்பிக்கைன்னு பேர் அந்த சேத்தருக்கு அம்பாள் சொல்கிறா இவ்வளோ தூரம் குழந்தை கதர்றதே ரட்சிக்கப்படாதா அப்படின்னோடனே இந்த குழந்தை சொல்லித்தான் நீ தான் எனக்கு எங்கள் அம்மா அக்னீஸ்வரர் தான் என்னுடைய பிதா என்னுடைய சகோதரன் தான் முருகனும் கணபதியும் பிரமத கணங்கள் தான் என்னுடைய சகாக்கள் தோழர்கள் சிவகணங்கள் தான் என்னுடைய தோழர்கள் அப்படின்னு நான் பாவிச்சுன்னு உடனே அடைய வந்துட்டேன் பரமேஸ்வரர் உடனே காட்சி கொடுத்தார் ராத்திரி தனியாக வரலை ஏன்னா அந்த குழந்தை எல்லாரையும் விழ்த்துடுத்து அதுக்காக சபரிவாரமாக வர்றார் ரிஷபார் உடராக பரமேஸ்வரர் அம்பாள் கற்பகாம்பிகை அக்னீஸ்வரர் முருகர் விநாயகர் பிரமத கணங்கள் எல்லாம் சேர்ந்துன்னு காட்சி கொடுத்துக்கிறார் காட்சி கொடுத்த உடனே உனக்கு என்ன வேணும்னு கேட்கட்டார் சுவாமி எனக்கு என்ன வேணும் ஒன்றும் வேண்டாம் பொதுவாக பரம சிவ தெய்வ தரிசனம் ஏற்பட்டாச்சுன்னா எதுவுமே வேணுங்கிற எண்ணம் இப்போ மறந்து போயிடும் சுவாமி பார்க்குற வரைக்கும் தான் அது வேணும் இது வேணும்னு தோணுமே தவிர கிட்டக்க போய் சுவாமி அனுகிரகம் கிடச்சாச்சுன்னா ஒன்றும் வேண்டாங்கிற எண்ணம் தான் வரும் ஞானம் தான் வருமே தவிர அஜானத்திலேருந்து விலகிடுவா அதனால எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்ல அவனுக்கு சாஸ்திரமும் ஸ்புரிக்கட்டும் சர்வ வேதங்களும் ஸ்புரிக்கட்டும் எல்லா விதமான கலைகளும் ஸ்புரிக்கட்டும் உனக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேன்னு சொன்னார் சுவாமி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை காரணம் என்னன்னு கேட்டால் வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் எதுக்கு எல்லாமே ஒன்றை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒன்றை பார்க்குறதுக்காக தான் உன்னையே நேர பார்த்தாச்சு இனிமேல் எனக்கு இதில் அதனால் என்ன பிரயோஜனம் இல்லைப்பா உனக்கு நான் சர்வஜனாக உன்னை விட்றேன்னு சொல்லி சுவாமியே அங்கேயே உட்காந்துண்டு மடியில் இந்த குழந்தைய சுதர்சனர்னு பேருடையதான இந்த குழந்தைய அஞ்சரை வயசு ஆறு வயசு மடியில் உட்காத்தி வச்சு காதில் பஞ்சாட்சர மந்திரோபதேசம் பண்ணுற அக்னீஸ்வரரே பஞ்சாட்சர மந்திரோபதேசம் பண்ணி விபூதி இட்டு விட்டு ருத்ராட்சம் போட்டு விட்டு சிவதீட்சைகள் கொடுத்து சிவதீட்சை கொடுத்தா தீட்சைக்கு வேறு பெயர் கொடுக்கணும் பிறந்தபோது உள்ள பெயர் இல்லாமல் தீட்சைக்குன்னு வேறு பெயர் உண்டு எல்லா தீட்சைக்கும் சன்னியாசம் எடுத்துன்னா வேறு பேருங்கிற மாதிரி சிவதீட்சை எடுத்துன்னா வேறு சிவநாமாக்கள் வேறு வரும் அப்போதான் ஹரதத்தர் அப்படின்னு சிவதீட்சா நாமம் பரமேஸ்வரன் வாக்குனாலும் சொன்னார் சொல்லுட்டு அனுகிரகம் பண்ணிட்டு மறைஞ்சு போயிட்டார் இந்த குழந்தை விபூதி விருத்ராட்சசாரியாக சர்வஜனாக பிரகாஷிக்கிறார் ஹரதத்தர் வீட்டுக்கு வந்தார் அவள் அப்பாவுக்கு பரம முன் மாதிரி பரவ கோபம் வந்துடுத்து அம்மா சாப்பிடவே இல்லையா இவர் காணுமேனு ராத்திரி பூரா தவிச்சுட்டு இருந்தால் காத்தாலும் பார்த்தவொன்னே சந்தோஷம் குழந்தைய பார்த்தவொன்னே வாரி அணைச்சி கட்டி முத்தபுட்டா வரவேற்பா அவள் அப்பா கோபிச்சுட்டுருக்கார் ஏன்னா இவருடைய வேஷங்கள் இப்படி இருக்கே அப்படின்னு அவர் க கோச்சுட்டு சத்தம் போட்டார் அதுக்கு இந்த குழந்தை சொல்லித்தான் எந்த பரமேஸ்வரனை நீ துவேஷிக்கிறியோ அந்த பரமேஸ்வரனை தான் நம்ம உபாசிய தெய்வமாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவே இந்த பரமேஸ்வரனை தான் பூஜை பண்ணியிருக்காரு உனக்கு தெரியுமா ஆயினும் கமலத்தினால் பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறேன்னு ஆரம்பித்த மகாவிஷ்ணு கடைசியில் ஒரே ஒரு தாமிர புஷ்பம் குறைய தன்னுடைய நேத்திரார்ப்பணம் நேத்திரங்கிற கமலத்தையே கண்ணையே கொடுத்தார் அப்படி மகாவிஷ்ணுவே பரமேஸ்வரனை தான் பூஜை பண்ணியிருக்கார் அப்படின்ன ஒன்று அவருக்கு பெரிய ஷாக்காக ரொம்ப குழந்தையா சின்ன குழந்தையா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறார் இருந்தாலும் எழுத்து இவனை ஏற்றுக்கணுங்கிற எண்ணம் இல்லை ஊர்க்காரா எல்லாரும் ஒன்றா கூடிடுறார் கூடிடுறான்னு ஒன்று என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்டாவா இவர் இதே மாதிரி பாயிண்ட் பாயிண்டாக சொல்ல உடனே ஊர்க்காரெல்லாம் ஜேர்ந்துட்டு நிறையா கேள்விகள் கேட்க எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறார் இவர் பதில் சொல்கிறான்னு ஒன்று ஒரு கட்டத்தில் எல்லாராலேயும் இவருடைய பதிலுக்கு ஈடு கொடுக்க முடியல கேள்வி கொடுக்க முடியும் கேள்விக்கு அப்பா வைஷ்ணவாளுக்குலாம் அப்பா சொன்னா இல்லை நீ வந்து இப்போ சிவன் பெரியவனா விஷ்ணு பெரியவனாங்கிற சண்டையில் கொண்டு விட்டா கடைசியில் ரெண்டு உள்ளூராக அந்த தானே இருக்கு இவர் ஸ்தாபித்து தான் அதை ஏற்றுக்க முடியும் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா அதுக்காக ஸ்தாபித்து தான் ஏற்றுக்க முடியும் பண்ணிக்கணும்னு நான் ஒன்றே இப்படி மகாவிஷ்ணுவே சிவனை உபாசித்தார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறே இதுக்கு என்ன பிரமாணம் அது லீலையாக கூட இருக்கலாம் உலகத்துக்கு ஒரு லீலையாக நடத்தி காமிக்கிறதுக்காக பண்ண சேஷ்டையாக கூட இருக்கலாம் அதனால இது சரியாயிடுமா அப்படின்னு வாதித்த உடனே எல்லாரும் ஏற்றுக்கலேன்னு ஒன்று எல்லாருமா சேர்ந்து சொன்னால் அப்போது ஊர் மத்தியத்தில் ஒரு பொதுவான இடத்துல இதை நீங்கள் ஸ்தாபிப்பேல அப்படின்னு கேட்டால் அதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணுறோம் அக்னி நெருப்பு மூட்டி அதுக்கு நடுப்புற ஒரு இரும்பு கா பழு பழுக்க காய்ச்சின இரும்பு அது தொட்டுன்னு நீங்கள் சத்தியம் பண்ணணும் இல்லையா இரும்பு தொட்டுன்னு சத்தியம் பண்ணுறது உண்டு பண்ணுற இல்லான்னு கேட்குறா இந்த குழந்தைய ஏழு வயசு எட்டு வயசு கூட இல்லை இந்த குழந்தை பண்ணுறேன் அப்படின்னா சரி ஏற்பாடு பண்ணுங்கோ பகவான் இருக்கார் என் பக்கத்தில் அக்னீஸ்வரர் கோவிலுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இல்லை நாங்கள் அக்னீஸ்வரர் கோவிலுக்கெலாம் வரமாட்டோம் எங்கள் வரதராஜ சுவாமி சன்னிதியில் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சரின்னுட்டார் வரதராஜ சுவாமி கோவிலில் பெருஷாக குழி வெட்டி நல்ல பள்ளமாக அடியில் பூரா நெருப்பு எரியிடுது தக்கத்தக்கத்தக அடுப்புற அது இது குறுக்க இது வச்சு அது மேலே ஒரு முக்காலி இரும்புனால உட்கார்றா மாதிரி ஒரு முக்காலி போட்டு வச்சுருக்கோம் இந்த சூடு தாங்காமல் அந்த முக்காளி பூரா அப்படியே ஜொலிக்கிறது அதில் உட்காரணுங்குறேரம் அதில் உட்கார்ந்துட்டு நீ ஸ்தாபிக்கணும் அப்படின்னு பந்தயம் வச்சுட்டார் இவர் துணிச்சலாக இருக்கார் ஹரதாத்தார் அக்னீஸ்வரர் சன்னதிக்கு போனால் பிரம்ம தீர்த்தம்னாங்க இருக்குது ஸ்நானம் பண்ணார் அக்னீஸ்வரர் பிரதட்சிணம் பண்ணார் விபூதிருதிராட்சரம்லாம் போட்டுருந்தார் மிஜாட்சரம் வந்தாரர் சுவாமிகிட்ட வந்தார் மூணு பிரதட்சிணம் பண்ணார் வரதராஜரை பிரார்த்தனை பண்ணிட்டார் நான் இல்லாததை சொல்லலை நீங்கள் பரமேஸ்வரன் இப்படி கமலத்தினால் அர்ப்பணம் பண்ணதுங்கிறது பிரசித்தம் பூஜை பண்ணதுங்கிறது அதுதான் நான் சொல்லியிருக்கேன் அது சத்தியமாக ஆச்சுன்னா நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வரதராஜரை பிரார்த்தனை பண்ணிட்டார் சரதத்தர் இவருக்கு பேதம் கிடையாது இந்த பேதத்தை போக்கடிக்கணுங்கிறதுக்காக தானே வந்து அவதாரம் அதனால் இவர் மகாவிஷ்ணுவோட அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டார் இவர் அங்கேருந்து வந்து அப்படி அந்த முக்காலி மேலே ஏறும்பொழுது கீழே உள்ள அக்னியெல்லாம் அப்படியே புஷ்பமாக மாறிடுது முக்காலியில் ஏறி உட்கார்றா ஜில்லுன்னு இருக்குது சந்தன கட்டையாக மாறிடுது குளிர்ச்சியாக இருக்குது இவருக்கு அங்கே உட்காந்துன்னு மூன்று தடவை பெருசாக சத்தியம் பண்ணார் சிவபரதத்தை இறைஞ்சி சொன்னார் ஊர்காலலாம் அடங்கி போயிட்டா வாய் அடங்கி எல்லோரும் ஏற்றுண்டாப்போம் அவள் அப்பாவும் மனசு மாறிவிட்டார் ஊர்க்காரளுக்கு அதை நான் பெற்ற பாசம் இருக்க முடியும் அதுலேருந்து அந்த பேதங்களே கிடையாது அந்த ஊரில் ரதத்த சிவாச்சாரியர் என்ன பண்ணார் பேதத்தை நிவர்த்தி பண்ணினார் இது நடந்தது இதுக்கப்புறம் இவருடைய இதே மாதிரி சின்ன வயசுல குழந்தை இது மாதிரி பெருசாக சிவபர தத்துவத்தை ஸ்தாபனம் பண்ணினார்னு காதில் விழுந்தோன்னே இவருடைய பிரபாவம் லோகம் பூரா தெரிய ஆரம்பிச்சுடுதோ இப்போ பாண்டிய தேசத்தில் பாண்டிய அரசன் பாண்டிய தேசத்து அரசன் சிவலிங்க பூபத்தின்னு பேர் அவன் இதை கேட்டுன்னு வரான் கஞ்சனூருக்கு கஞ்சனூரில் காவேரி ஓடுறது இல்லையா உத்தரவாகினியாக வடக்க நோக்கி காவேரி ஓடக்கூடிய புண்ணியக்ஷேத்திரம் கஞ்சனூர் கம்சபுரம் அக்னீஸ்வரன் சுவாமி இதை கேட்டுன்னு வந்தான் வந்து இவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி தானே ஒரு பரிச்சயத்தை ஏற்படுத்திண்டு நிறைய கணக்காபிஷேகம்லாம் இவர்கிட்ட மந்திரோபதேசம் பண்ணணும்னு கேட்டான் அந்த சிவலிங்க பூபதிக்கு பஞ்சாட்சர மந்திரம் உபதேசம் பண்ணார் ஹரதத்தை கணக்காபிஷேகம் பண்ணினான் நிறையா அதில் எந்த ஒரு பிரியத்தை ஏற்படுத்தினான் அடிக்கடி வர்றது போகிறது இப்படியே பண்ணின்றிருந்தால் அந்த ராஜா இவரை தேடினா அந்த கிராமத்தில் நிறையா பேர் இவருடைய பிரசித்த இப்போ ராஜா வர ஆரம்பிச்சுட்டான ஒரு கிராமத்துக்கு அந்த கிராமமும் பிரசித்தமாயிடுத்து இவரும் ஆயிட்டார் அப்படியே வந்துட்டு போயின்ட்டு இருந்தால் ஒரு காலகட்டத்தில் இவர் யுவாவான வயசு வந்தாச்சு அப்போது அதே பக்கத்து அக்ரஹாரத்தில் இந்த சுப்ரதீகர் அவருடைய பொண்ணாக ஒரு புத்திரி பிறந்திருக்காரு வழி மகாலட்சுமியினுடைய அம்சமாக அவளுக்கும் இவருக்கும் விவாகம் ஏற்பாடாச்சு இந்த ராஜாவே சிவலிங்க பூபதி அவரே விவாகத்தை ஏற்பாடு பண்ணி கூட இருந்து நடத்தி வச்சு சதுரங்க சைன்யத்தோட கூட ஊர்கோலம்லாம் விட்டு முத்து பல்லாக்களை ஊர்கோலம் அழிச்சின்னு போய் தம்பதிகளை நடதத்த சிவாச்சாரியருடைய விவாகம் கோலாகலமாக நடந்தது அதிலேருந்து இவர் கிரகஸ்தர்மத்துக்கு என்னென்னலாம் உண்டோ கல்யாணம் ஆனவன் என்னென்னலாம் பண்ணணுமோ அந்தபடி வாழ்ந்துன்னு வரார் காவேரியில் தான் டெய்லி ஸ்நானம் பண்ணுவார் ஒரு நாள் கூட ஆற்றுல ஸ்நானம் பண்ணது கிடையாது சூரியோதயத்துக்கு முன்னாடி பாத்திரத்தை எடுத்துட்டு காவேரிக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து சந்தியோபாசனங்கள் பண்ணுறது காயத்ரி ஜபங்கள் பண்ணுறது உபாசன அதி ஹோமங்கள்லாம் பண்ணுறது இப்படியே ஒரு பிராமண ஜாத்தியில் பிறந்தவன் என்னென்னலாம் லோகக்ஷேமத்துக்காக பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு வர பிரம்மக்கியமிஷ்டன்னு சொல்கிறது அதோடு கூட பரமேஸ்வரனை உபாசிக்கிறதுனால மாந்தரமான உபாசிச்சுன்னு வர பஞ்சாட்சரம் சொல்லிட்டே இருக்கு அதனால சப்தக்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணுவாராம் தினசரி அந்த கஞ்சனூர் சப்தக்ஷேத்திரம்னு தனியாக இருக்குது சப்தஸ்தானம் எப்போ எப்படி திருவியாரில் சப்தஸ்தானம் இருக்கோ திருவியார் ஒட்டி சப்தஸ்தானங்கள்னு கஞ்சநதீஸ்வரர் போகிறார் அதே மாதிரி கஞ்சனூர் சப்தஸ்தானங்கள்னு இருக்குது ஏழு க்ஷேத்திரம் அந்த ஊர் இப்போ மயிலாப்பூர் கூட சப்தக்ஷேத்திரம் இருக்கேன் மயிலாப்பூர் சப்தஸ்தானம்னு பேர் கபாலீஸ்வரரை சுற்றி ஏழு க்ஷேத்திரங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் வச்சுருக்கா அதனால கஞ்சனூரை ஒட்டி சப்தக்ஷேத்திரங்கள் உண்டோ கஞ்சனூரை சேர்த்து டெய்லி கார்த்தால் அப்படியே நடந்து கிளம்பினார்னா ஏழு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு தான் இங்கே கஞ்சனூர் கம்சபுரம்னு பேர் திருக்கோடிக்காவல் அப்படிங்கன்னு இருக்குது அதில் கோட்டிகாநாதர்னு சுவாமி அதை வச்சு தான் கோடி கோடிக்காவல்னு வந்தது தமிழில் கோட்டீஸ்வரர் சுவாமி வட்டாரண்யம் ஆலங்காடு ஆல வருட்சத்துக்கு வட்டம்னு பேர் ஆரண்யம்னா காடு ஆலங்காடு திருவாலங்காடு அது ஒரு க்ஷேத்திரம் அதே மாதிரி கோமுக்தீஸ்வரர் ஆடுதுரை திருவாவுடுதுறை இன்னும் வச்சுருக்காளே அங்கே கோமுக்தீஸ்வரர் ஆடுதுறைனே ஒரு க்ஷேத்திரம் இருக்கே அங்கே ஆபத் சகாயேஸ்வரர் இதெல்லாம் சத்த ஸ்தானத்தில் சேர்த்தி அதே மாதிரி திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் திருமாந்துரையின்னு ஒரு க்ஷேத்திரம் அங்கே அக்ஷயநாதர் இப்படி கார்த்தால் கிளம்பிட்டு கஞ்சனூர்லேருந்து கஞ்சனூரை தவிர ஆறு க்ஷேத்திரம் மொத்தம் ஏழு க்ஷேத்திரமும் சிவ தரிசனம் பண்ணிட்டு வருவர் மாத்தியானிக ஆகிடும் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணுவார் அதிதி சத்காரம் பண்ணுவார் யாருக்கா சாப்பாடு போடுவர் சாப்பிடுவர் மத்தியான வேலை சாயங்கால வேலையெல்லாம் ஏதோ அப்புறம் சிவநாம மகிமையை பிரவச்சனம் பண்ணிட்டு இருப்பார் நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதுவார் சிவபெருமான புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கார் பஞ்சரத்தனம்னு ஒரு புத்தகம் பத்து ஸ்லோகத்தில் ஹரின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கும் ஹரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரருக்கும் தாரதமியம் எதுவும் இல்லை ஏற்ற இறக்கம் ஒன்றும் இல்லை ஏங்கிறதுக்காக ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் நூறு ஸ்லோகம் ஹரிஹர தாரதமியம்னு பேர் அதே மாதிரி நாலு வேதங்கள்லேயும் என்னென்னலாம் சிவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு விஷ்ணு இதில் சொல்லி சொல்லப்பட்ட அதெல்லாம் சேர்த்து சதுர்வேத சார சங்கிரகம்னு ஒரு புத்தகம் பண்ணியிருக்கார் இப்படி முக்கியமாக அந்த புஸ்தகங்கள்லாம் நீ கிடைக்கிறது அதுக்கு வியாக்கியானங்கள்லாம் இருக்குது ஏன்னா இவர் பிறந்தே தொள்ளாயிரம் வருஷம் ஆச்சே அப்படி இதெல்லாம் இவருடைய தைனந்திகமான கிருத்தியம் தினசரி எப்படி வாழ்ந்தாருங்கிற சரித்திரங்கள்லாம் இதெல்லாம் ஜீவகாருண்யம் உண்டு அப்படின்னு அவருடைய சரித்திரம் சொல்கிறது நாளைக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கார் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணுறார் சிவ பூஜை பண்ணுறார் இவர் சிவ பூஜை பண்ணுறாருனா ஊரே ஒன்று திரண்டு வந்து தரிசனம் பண்ணும் மகான்கள்லாம் சிவ பூஜை பண்ணினா எல்லாரும் சேர்ந்து எல்லோரும் பார்க்குறா பாருங்க நம்ம பண்ணினா ஒருத்தரும் பார்க்க மாட்டா நம்ம கதவு சாத்தின்னு நம்ம பார்த்து மாமி கூட சமையலை பார்த்துன்றப்பாள் தவிர பூஜை பண்ணுறான்னு கிட்டோக்கியாக வந்து நிற்கிறா அப்படி இருக்க மகான்கள்லாம் பூஜை பண்ணினாக்க அடாடா எப்போ வா பூஜை ஆரம்பிப்பா எப்போ முடிப்பான்னு கண்கொள்ளா காட்சியாக பார்த்துட்டே இருப்பாள் இவர் ரொம்ப சுப்பிரசித்தமாக இதுவாகனத்தினால சிவபக்தராகனத்தினால எல்லாரும் தரிசனம் இருக்கா சிவலிங்க சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் நடந்துட்டுருக்கு கை நிறையா சங்கத்தை வச்சுட்டு சங்க சங்கத்தில் ஜலம் எடுத்தது சுவாமிக்கு அபிஷேக் சங்காபிஷேகம் சங்காபிஷேகங்கிறது கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் உண்டி பண்ணுறது இல்லை டெய்லியே சங்கத்தினால அபிஷேகம் பண்ணுவாள் பஞ்சாயத்துன பூஜைக்கு கடைசியில் சங்கத்தினால் அபிஷேகம் பண்ணுறது கோமுகத்தினால் அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் டெய்லியே பண்ணுறது உண்டு அதனால் சங்காபிஷேகம் பண்ணுறதுக்காக கையில் தீர்த்தம் எடுத்திருக்கார் இப்படியே எல்லோரும் ஊரில் ஊர் நடுப்புறதானே கிராமத்து தானே எல்லா ஜீ மனுஷர்கள் மட்டுமா இருக்கா எல்லா ஜீவன்களும் தான் இருக்குது அதனால ஒரு நாய் ரொம்ப தாகத்தோடு அங்கேருந்து வந்து ரொம்ப தாகத்தோடு இருக்குது தீர்த்தம் கிடைக்கல அதுக்காக இவர் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த அபிஷேக வேதியிலேருந்து தீர்த்தம் விழுமே அந்த இடத்துல நாய் வந்து ஜலம் குடிக்க ஆரம்பிக்கிறது நாக்க நீட்டுறது எல்லோரும் பார்த்துன்னு விரட்டினா இவர் இந்த நாய் அப்படியே கிட்ட பிடிச்சி இழுத்து அபிஷேகம் பண்ணின்ற பண்ணுறதுக்காக ஜலம் எடுத்துருக்காரு சங்கத்துக்குள்ள அந்த சங்க ஜலத்தை நாய்க்கு கொடுக்குறார் தாகத்துக்கு அது கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பாதி பெரிய சங்கம் நம்பாத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா பிரம்மாண்ட சங்கம் அது கொஞ்சம் சாப்பிட்ட உடனேயே முழுங்கித்து இவர் என்ன பண்ண அதில் உள்ள பாக்கி பாதி ஜலத்தை பரமேஸ்வரன் அபிஷேகம் பண்ண எல்லாருக்கும் தெரியட்டு இல்லையா ஒரு ஜீவன் தவிக்கிறதுன்னா தீசம் கொடுக்கணும் ஜீவ காருண்யம் முக்கியமே தவிர ஏன் அபிஷேகம் செகண்டரி தான் இல்லையா அதுக்காக இவர் அதே மாதிரி பண்ணுறார் ஒன்றும் பூரா எல்லாத்துக்கும் நாய் கொடுத்துருக்கலாம் அதுக்காக நாய்க்கு பா நாய் குடித்த பாக்கி சேஷத்தை பரமேஸ்வரன் அபிஷேகம் பண்ணுறார் எல்லாரும் எல்லோரும் இருக்கா எல்லோருக்கும் இவர்கிட்ட ஒரு பக்தி உண்டு முன்ன மாதிரி ஆட்சேபிக்கிற சின்ன குழந்தையாக இருந்தமோ ஆட்சேபித்தா முடிஞ்சு இவர்கிட்ட பெரிய பக்தி ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கா அவள் சந்தேகத்தோடயே இருக்கா உடனே பூஜை முடிஞ்சவனே இவர் சொன்னாராம் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் நாய்க்கு போய் நான் சிவனுக்கு அபிஷேகம் பண்ண ஜலத்தை கொடு பாக்கியை கொடுத்துட்டு அதனுடைய பாதி சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண என்னென்னு ஆச்சரியமாக இருக்கும் இந்த அக்னீஸ்வர சுவாமியே என்னை பார்க்குறதுக்காக ஸ்வா வடிவத்தில் வந்திருக்கார் அப்படின்னு தான் சத்தியம் என்னை பார்க்குறோம்னு சுவாமிக்கு ஆசைப்பட்டிருக்கு நாய் வடிவத்தில் வந்து என்னை தரிசனம் பண்ணார் அப்படின்னு சொன்னாராம் எல்லாருக்கும் அப்போ தான் புரிஞ்சுதான் அதே மாதிரி டெய்லி ஹோமங்கள் பண்ணிகிட்டு இருப்பார் கார்த்தால் உபாசன ஹோமம் அக்னி அக்னிஹோத்திர ஹோமங்கள்லாம் பண்ணணும் பிராமணன் என்ன பண்ணணுமோ ஒரு நாளைக்கு கார்த்தால இவர் ஹோமங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சிவலிங்க பூபதி பாண்டி தேசத்தேர் அரசன் அவன் நினச்சா ஏதோ ஒரு பாரிதோஷிக்கும் கொடுத்தான்னு போவான் இவருக்கு சில சமயம் நேரம் வருவான் சில சமயம் ஆர்டியாக ஏதாவது சாமான்கள் நம்ம கொடுத்தனு பண்ணலையா இப்போ நம்ம அதில் கூட பாடசாலை நடக்கிறது யாரோ ஏதோ கொண்டு கொடுத்துட்டே இருப்பாள் அவள் நேரம் வரமாட்டான் அவனை கொடுத்துட்டே இருப்பாள் ஒரு நாளைக்கு அவள் ராஜாங்கத்துலேருந்து ஆட்கள்லாம் வந்து அம்பா அக்னீஸ்வரருக்கு சாத்திரத்துக்காக பட்டு பீதாம்பரங்கள்லாம் ராஜா கொடுத்தனுச்சுருக்க அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்தான் வாசலில் வாசலில் வாசல்ல சிவாச்சாரியர் வந்து வாசலில் கொண்டு கொடுக்குறான் வாங்குன வாங்கினேன் அக்னிக்குள்ளே போட்டார் ஹோமம் பண்ணிருக்கிற சமயம் ஹோமம் பண்ணின்னு இருக்கும்போது அந்த பொருள் ஏதோ ஹோமம் பண்ணிகிட்டே இருக்கார் கொண்டு கொடுத்தார் சொல்லி தான் கொடுக்குறான் இந்த ஊர் சுவாமிக்கு கோவிலில் உள்ள அக்னீஸ்வரருக்கு கொடுத்ததுன்னு இந்தா சொல்லி போட்டார் அவளால் ஏதாவது பதில் பேச முடியுமா கணத்தில் போட்டுனா நமஸ்காரம் பண்ணால் அவனும் பேச நமஸ்காரம் பண்ணால் கிளம்பிட்டான் ராஜாட்ட போய் சொன்னோம் ராஜாவுக்கு மனசு நெருடித்து ஆனால் இவர்கிட்ட இப்படி கேட்க முடியும் ஏ இப்போ என்றைக்கு முடிஞ்சதோ சாயங்காலம் சிவ தரிசனத்துக்கு வருவான் இருந்து கஞ்சனூரில் அக்னீஸ்வரனை தரிசனம் பண்ணி வரும்போது இவரை பார்த்துட்டு இவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போகிற வழக்கம் அப்படி இவருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணினான் நான் ஒன்றே அவன் கேட்டான் ராஜா சிவலிங்க பூபதி பட்டு பீதாம்பரம்லாம் அக்னீஸ்வரருக்காக குடுத்தமிச்சேனே வந்துதான்னு கேட்டான் வந்துடுதேப்பா அக்னீஸ்வரருக்காக குடுத்தமிச்சியே வந்துதே அர்ப்பணம் பண்ணியாச்சேன்ட்டார் அதுக்கு மேல அவனால் என்ன கேட்க முடியும் சரின்னு மனசு நெருண்டே இங்கேருந்து அந்த கஞ்சனூர் சிவாலயம் அக்னீஸ்வர சன்னிதிக்கு ஆலயத்துக்குள்ளே போய் பார்த்தா எந்த பட்டு பீதாம்பரம் அர்ப்பணம் பண்ணாரோ அப்படியே காட்சி கொடுக்குறாரு சுவாமி கணத்தில் கணத்தில் போடுந்தான் அப்புறம் இங்கே வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு மனசில் இப்படி ஒரு நெருடல் இருந்தது நீங்கள் செஞ்சால் சரியாக தான் இருக்கும் அந்த ஊர்லேயே ஒரு பிராமணத்தோம் அவன் என்ன பண்ணா அவர் என்ன பண்ணார் பசுமாடு எல்லா இடத்துலையும் பசு மாடு வச்சுப்பான் அந்த காலத்தில் பசு மாடு இல்லாத கிரகமே இருக்காது கோசம் ரட்சணைங்கிறது எல்லா இடத்துலையும் இருப்பா இல்லையா அது ஒரு புண்ணியம் அவர் பசு மாடு வச்சுன்னு இருக்கிறத விட பசுமாட்டுக்கு விடாமல் ஆகாரம் போடுவாள் தானே கவனிப்பா போஜனம் பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாட்டுக்கு வைக்கல் போட்டாச்சா தீனி வச்சாச்சா தண்ணி காமிச்சாச்சான்னு பார்த்துட்டு தான் சாப்பிடுவாள் எத்தனை வழியானாலும் மத்தியானமானோ கார்த்தாலையாகட்டும் புத்திர வாத்சல்யத்தோடு தானே கவனிப்பாள் வேலைக்காராக போட்டு தனியாக இருந்தோம் ஒரு பிராமணன் பசுமாடு வளர்த்துன்ருக்கான் ராத்திரி வேலையில் இப்படியே எல்லாம் வைக்கல் நிறையா வைக்கலை கொண்டு போட்டான் பசுமாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் கொண்டு போடுறேன்னு சொல்லி கொட்டு இல்லை கொண்டு போடும்போது நிறையா இடத்துல வந்துட்டான் போடும்போது பக்கத்தில் அந்த கண்ணுக்குட்டி படுத்துன்னு தூங்கின்ட்டு இருந்துருக்கு இவன் கவனிக்கலை இவ்வளோ பெரிய வைக்கக்கட்டையும் அது மேலே தள்ள போட்டு விட்டோம் உள்ளே கன்று குட்டி மாட்டின் விட்டு இவன் கவனிக்கலை இவன் தெரியல இவன் சாப்பிட்டு விட்டான் கார்த்தால் ஏந்தன்ட்டு பார்த்தா அந்த கண்ணுக்குட்டி பகவதாநித்தியத்தை அடைஞ்சி எடுத்தோம் செத்து போய்டும் கோவத்ஷ ஹனனம் கோஹத்தி அடாக வருத்தப்பட்டான் கண்ணில் விட்டு அழுதான் கோஹத்தி பண்ணிவிட்டோம் இதுக்கு என்ன பிராயசித்தம் தெரியல ஊரில் உள்ள பெரியவாழ்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி கேட்டான் இந்த பிராமணம் அவர் சொன்னால் கோஹத்திக்கு பிராயசித்தமே கிடையாது பாக்கிக்கெல்லாம் பிராயசித்தங்கள் உண்டு பசுமாட்டை போய் ஹரணம் பண்ணிவிட்டால் என்ன பிராயசித்தம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வந்து உங்களை ஒன்றை நான் ஒதுக்கி வைக்கிறோம் மகாபாபம் பண்ணவனோட சேரப்படாது பெரிய பாபம் பண்ணிவிட்டான் ஒத்தன்னா அவனோட சேர்ந்தால் அந்த பாபம் ஒட்டிக்கும் அதுக்காக உன்னை நான் ஜாதி பிரஷ்டம் பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு உன்ட்ட சொல்லிவிட்டான் ஒதுக்கி வச்சுட்டான் இந்த பிராமணன் இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஹரதத்த சிவாச்சாரியார் பெரியவராக இருக்கார் அவர்கிட்ட போய் கேட்போமேன்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் எல்லோரும் கைவிட்டுட்டாலே அந்த பிராமணம் இவாத்துக்கு வரோம் ஹரதத்தர் வீட்டுக்கு வரும்பொழுது அந்த காலத்திலலாம் உள்ளே நுழையும் போது வாசலில் இந்த நிலப்படி இருக்கேன் இந்த ரேழின்னு ஒரு ரூம் இருக்கும் அந்த ரேழி கொஞ்சம் கீழே இறக்கி தான் வச்சிருப்பாள் தொழைஞ்சு உள்ளே வரணுங்கிறதுக்காக இல்லையா ஆகாசத்தை பார்த்துட்டு இப்படியே ஸ்தப்தனா உள்ளே நுழையப்படாதுங்கிறதுக்காக இவர் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே நுழைஞ்சாரா தலையில் இடிச்சுடுத்து தன்னறியாமல் சிவ சிவான்னு சொல்லிட்டார் இவர் இந்த இடித்தவர் சிவசிவான்னு தெ சொல்லிட்டார் யாரோ ஒரு சிவசிவா சிவநாமஞ்சொல்லுண்டே உள்ள வராரே நினச்சின்னு ஹரதத்தர் அங்கேருந்து வந்து இடுப்பில் துண்ட கட்டுன்னு ஒரு நமஸ்கார்ட பெரிய சிவனடியார் வந்திருக்கே நீங்க அப்படின்னு இவர் கூடி குறுகிறார் நான் கோகத்தி பண்ணவன் மகாபாபம் பண்ணவன் பிராயசித்தம் கேட்கறதுக்காக உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அதனால் நீங்கள் தான் பிராயசித்தம் சொல்லணும் எதுக்கு பிராய்சித்தம்னார் இல்லை கோஹத்தி கோவத்ஷ ஹத்தி பண்ணிவிட்டேன் பசு கண்ணுக்குட்டியை கொண்டு விட்டேன் பாப்பமே போய்டேன்ட்டு பிராயசித்தம் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன எப்படின்னா ரெண்டு சிவநாமா சொன்னேன் ஒரு சிவநாமா பண்ண பாபம் போயிடுது இன்னொரு சிவநாமா ஆனாலும் உங்களுக்கு மோட்சம் சித்திச்சாச்சு அப்படின்னார் இல்லை நீங்கள் என்னுடைய திருப்திக்காய் சொல்கிறார் அவன் நம்ப மாட்டேங்கிறான் இவர் பாபம் போயிடுத்துங்கிறார் பேங்கில் கடன் கொடுத்தவன் கடல்லாம் சரி பண்ணியாச்சிரான் நீ கடனாளி இல்லைங்கிறான் இவன் நம்ப மாட்டேங்கிறான் அதே மாதிரி இருக்கு அப்படின்னார் உடனே சரின்னு சொல்லி வெளியில் வந்தார் மறுபடியும் இவெல்லாம் சேர்த்துக்க மாட்டேங்கிறா இவ ஜாதி பிரட்டம் பண்ணி வச்சிருக்காளே இவனை கோஹத்தி பண்ணவன் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னேன் இல்லை ஹரதத்த சிவாச்சாரியரே எனக்கு வந்து பாப்பங்கள்லாம் பேடுத்து நீ பண்ண பாப்பம் பிராயசி தான் எடுத்துன்னு சொல்கிறார் அப்படின்னு எல்லாருமா இவர்கிட்ட இப்படி கேட்குறது இப்போ சாயங்காலம் ஆச்சுன்னா கோவிலுக்கு ஒருவர் சிவ தரிசனம் பண்ண ஹரதத்தார் கோவிலுக்கு வரும்போது ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து நின்றுட்டு இதனிடையே நமஸ்காரம் பண்ணிணா பண்ணிவிட்டு சொன்னான் எங்களுடைய அஜானத்தை நீங்கள் தான் போக்கடிக்கணும் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அந்த தப்பு சிவநாமா சொன்னத்தினாலும் போயிடுமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாததுனால கேட்குறோம் நீங்கள் சொன்னதெல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்ல இல்லை பிரத்யக்ஷமாக ஏதாவது நிதர்சனம் காமிச்சா தேவலாம் எனக்கு அப்படின்னு சொல்ல உடனே பக்கத்தில் அருகம்பில் இருந்தது அருகம்பில்லாம் பிடிங்கன்னு வாண்டார் இந்த பிராமணனை இந்த பிராமணன் கோஹத்தை பண்ணானோ அவனை அருகம்பில் பிடிங்கன்னு வந்தான் அவள்கிட்ட சொன்னால் இந்த அருகம்பில்ல அங்கே கல் நந்தி ஒன்று இருக்குது கருங்கல்லால் பண்ணப்பட்ட நந்தி இதில் அக்னீஸ்வர கோவில் அங்கே தான் இருக்கார் இந்த நந்தியை சாப்பிட்ற சொல் சொல்லுன்றார் நந்திகிட்ட கொண்டு போய் சாப்பிடுன்னு சொல்லு எப்படி சாப்பிடுன்னு கேட்டான் அது சாப்பிட்டா நீங்கள் பாபம் இல்லாதவனும் ஒத்துக்கிறையாண்டார் ஒத்துக்கிறேன்னா அதை கொண்டு போய் கொடுன்னார் அருகம்பில்லை கொண்டு போய் அந்த பிராமணம் கொடுக்க அந்த கல் நந்தி அருகம்பில்ல சாப்பிட்றது எல்லாரும் கன்னத்தில் போட்டுண்டா இல்லையா கோஹத்தி பண்ணவனுக்கு அந்த தோஷம் இருந்தால் பசுமாடு திரும்பி கூட பார்க்காது அந்த ரிஷ நந்திகேஸ்வரர் அந்த புல்லை எப்போ சாப்பிட்றாரோ அதுவும் கல்லாக இருக்கிறவர் இதே ஒரு ஆச்சரியம் இதெல்லாம் நடந்த சம்பவம் ஏதோ ஒரு மிராக்களுக்காக கற்பனை இல்லை கஞ்சனூருங்கிற நம்ம தமிழ்நாட்டில் கேத்திரத்தில் நடந்த சம்பவம் இது அது நடந்தது பார்த்து வாசலில் நெல் காய வச்சுருந்தார் ஹரதத்த அவள் அம்மா அரதத்தருடைய மாத்தா நெல்லெல்லாம் வாசலில் தானே காய வைப்பாள் அப்போல்லாம் போக்குவரத்துலாம் கிடையாது இல்லையா வீதியில் நிறையா கீழே எதாவது போட்டுவிட்டோம் நெல்லெல்லாம் காய வைக்கிற வழக்கம் இல்லையா இப்படி காய வச்சுட்டு அரதத்தட்ட சொன்னாராம் அப்போ நெல் காய வச்சுருக்கேன் ஏதாவது ஜீவன் வந்து சாப்பிட்ற போகிறதோ மாடுக வந்து திங்குண்டா நெல்லை பார்த்துக்கூடான்னு சொல்லிட்டு போயிருக்கோம் அந்த அம்மா காவேரி ஸ்நானத்துக்காக போயிருக்கா போனாக்கா இவர் பார்த்துட்டே இருக்கார் ஒரு கால மாடு வந்து நெல்லை சாப்பிட்றோம் பார்த்துட்டே இருக்கார் நல்லா சாப்பிட்டது அடா அடா சாப்பிட்டதே நெல் எங்கேயா தொண்டையில் மாட்டிக்க போகிறதேன்னு கொள்ளையிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து வச்சிட்றது குடிக்கிறது அந்த அம்மா அங்கேருந்து வந்து இதை பார்த்தா என்னடா சாப்பிடாம பார்த்து கூடாதுன்னா சாப்பிட்டுட்டே இருக்குது ரொம்ப கோபம் வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு கம்பு எடுத்து நாலு அடி அடிக்கிறான் அந்த மாடை காலை மாடை அடித்து விரட்டினா இவர் கேட்டால் ஏம்மா அதை போய் விரட்டுறேன்னு ஏன்பா நெல் சாப்பிட்றதே சாப்பிட விடலாமா ஏன் சாப்பிட்டா என்னன்ன இல்லைப்பா பரமேஸ்வரனுக்கு சிவ பூஜைக்கு நைவேத்தியம் இல்லை இது இந்த நெல் இதை வச்சு அரிசி தான் நைவேத்தியம் வச்ச ஆகணும் அது இருக்கிறதையும் சாப்பிட்டு போயிட்டு அப்படின்னு நான் நைவேத்தியம் பண்ணுறதுன்னு அந்தம்மா சொன்னேன் இவருக்கு அதை ஏற்றுக்க முடியல சரினு பாக்கி என்னெல்லாம் எடுத்து வச்சுன்னே இருக்கும்போது அங்கேருந்து இந்த சிவலிங்க பூபதி அந்த ராஜா அனுப்பிச்சார்னு சில ஆட்கள் வர இரநூறு மூட்டை அரிசி அனுப்பிச்சிருக்க உங்காற்றுக்கு கொடுத்துட்டு வர சொன்னார் ராஜான்னு சொன்னார் சரி உள்ள அடுக்குன்னு சொல்லி சொல்லும்போது அந்த அந்த ஆட்கள் சொல்கிறான் நானூறு மூட்டை கொடுத்தனுமிச்சார் ஆனால் வழியில் மழையினாலையும் இந்த வெள்ளத்தினாலையும் இரநூறு மூட்டை ஜலத்தில் போயிடுது பாக்கி இரநூறு மூட்டை தான் வந்தது அரதத்தர் அவன் அம்மா கூப்பிட்டு சொன்னாரான் பார்த்தியா நீ அந்த மாட்டை பாதி சாப்பிட சாப்பிட முடிந்திருக்கும்போது விரட்டினத்தினால இரநூறு மூட்டை போயிடுத்து ஜீவகாருண்யம் ரொம்ப முக்கியம் பிராணிகளுக்கு ஆகாரம் போடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் பிராணிகளை நீ வந்து அடிச்சிருக்க கூடாது அதே மாதிரி இவ பத்தினி ஒரு சந்தர்ப்பத்தில் வீட்டுக்கு ந மத்தியத்தில் அரிசி காய வச்சுருக்கா அரிசி களைஞ்சி காய வச்சு அப்படிலாம் அரைக்கிறது வழக்கம் உண்ட சில இதுக்கெல்லாம் களைஞ்சி காய வைப்பாள் துணியை விரித்து அதில் காய வச்சுருக்கா காய வைக்கும்போது ஏதோ உள்ளுக்குள்ளே காரியாந்தரமாக இருக்கா வீட்டுக்குள்ளே தான் காய வச்சிருக்கா தெருவுலேருந்து ஒரு நாய் ஒன்று வந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும் உள்ளேருந்து பார்த்துட்டான் அந்த அம்மா அடாடா நாய் வாய் வச்சது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை சுவாமிக நேத்தியம் கூட பண்ண முடியாது சிவபூஜை கூட உபயோகப்பட முடியாது போஜனத்தை கூட உபயோகப்படுத்த முடியாதுங்கிறது ஆத்திரத்தில் கையில் அருவாமனை வச்சுட்டு இருந்தான் அந்த அம்மா அங்கேருந்து ஒரு விட்டு விட்டறிஞ்சா விட்டறிஞ்சான்னு ஒன்று அது அந்த நாய் மேலே பட்டு அந்த இடத்துல சுவாமியோடய நாய் கிளம்பிடுத்து இதை பார்த்துட்டு எங்கேருந்து வந்தார் ஹரதத்தார் அடாடா இப்படி ஆகிடு தேன்னு சொல்லி அந்த நாயை வாரி அணைச்சி மடியில் வச்சுட்டு அதுக்கு பஞ்சாட்சர மந்திரம் ஜபம் பண்ணி விபூதி இட்டு விட்டு காதில் பஞ்சாட்சர மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த நாய்க்கு உடனே அதுக்கு வந்து ஒரு புஷ்பக விமானம் வந்து அந்த நாய்க்கு சொர்ணமயமாக இது ஜோதிர்மயமாக நாய் மாறி அந்த ஜோதிஸ்வரூபமாக அந்த விமானத்தில் ஏறிண்டு நாய் நமஸ்காரம் பண்ணிட்டு போச்சு பார்த்துட்டே இருக்கா எல்லோருமே என்ன ஒரு கூட மோட்சம் கொடுத்தார் இது ரெண்டு சம்பவமும் இவருக்கு மனசில் உறுத்தின்ண்டே இருந்தது ஏதோ நடந்துடுது தன்னுடைய அம்மா காளை மாட்டை அடித்தா அடிக்கப்படாது மாட்டை காலையோ பசுவோ மாட்டை அடிக்கப்படாது கோங்கிற சப்தம் ரெண்டுக்கும் பொருந்தோம் கோன்னா காளை மாட்டுக்கும் கோன்னு தான் பேர் பசு மாட்டுக்கும் கோன்னு தான் பேர் அதனால காளை மாட்டை அடித்தாலும் தப்பு பசு மாட்டை அடித்தாலும் தப்பு அடிச்சுட்டார் இது பைரவர் நாய் பத்னி பண்ணியிருக்கா இப்படி ரெண்டுமே மகாபாபத்தில் சேர்ந்ததாக இருக்குது இதுக்கு என்ன பிராயசித்தம்னு இவருக்கு தெரியல உட்காந்து யோஜனை பண்ணிகிட்டே இருந்தார் சரி என்ன பிராயசித்தமோ இவர் தான் கிரந்தம் எழுதுகிற பழக்கம் உண்டு புத்தகம்லாம் எழுதிட்டுருக்காரா இந்த ஓலைச்சுவடி எடுத்து எழுதிட்டே இருக்கார் இதுக்கு என்ன பிராயசித்தம்னு யோஜனை பண்ணிட்டு ரெண்டு லைனில் ஸ்லோகம் எழுதணும் அதில் முதல்ல ஒரு லைன் ஸ்லோகம் எழுதிட்டார் ரெண்டாவது லைன் எழுதுறதுக்கு இவருக்கு என்னன்னு ஸ்புரிக்கலை என்ன எழுதினாருன்னார் ஞானாஜ்ஞான பிரயுக்தானாம் பாப்பானாம் மகதா மபி அப்படின்னு எழுதியிருக்கார் ஞான அஜான பிரயுக்தானாம் மகதாம் பாப்பானாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்ததான மகா பாபங்களுக்கு இன்னும் பிராயசித்தம்னு எழுதணும் இல்லையா முதல் வரியே ஆகிடுச்சு ஞானாஜான பிரயுக்தானாம் பாபானாம் மகதாம் அபின்னு எழுதியிருக்கார் என்ன பிராயசித்தம்னு நம்ம யோஜனை பண்ணி எழுதுவோன்னு யோஜனை ரெண்டே இருக்கார் தோணலை அதுக்குள்ளே இவருக்கு மாத்தியானிக ஸ்நானத்துக்கு டைம் ஆயிடுச்சு மத்தியானம் வெள்ளை ஸ்நானம் பண்ணிட்டு தானே சாப்பிட்ணும் மத்தியானம் பண்ணிட்டோம் சரின்னு அப்படியே விட்டு அந்த ஒசர ஓடலை கிடுக்கலை அந்த ஓலையை சொருகி வச்சுட்டோ அப்புறம் எழுதுவோன்னு சொல்லிவிட்டு காவேரி ஸ்நானத்துக்கு போயிட்டார் போனால் ஆனால் அந்த அக்னீஸ்வரர் பகவானே ஹரதத்தராக மாறி அங்கேருந்து வந்து இந்த ஓலையை எடுத்து ரெண்டாவது வரையும் எழுதிவிட்டு அதே இடத்துல சொருகிட்டு போயிட்டார் இது தெரியாது வந்ததும் போனதும் ஒருத்தருக்குமே தெரியாது இவர் ஸ்நானத்துக்கு காவேரி ஸ்நானத்துக்கு போயிட்டு மத்தியானம் முடிச்சுன்னு வந்தார் வைஷ்வதேவம் பண்ணார் போஜனம் பண்ணினார் மத்தியான வேலையில் மறுபடியும் அந்த விட்டதை எழுதுவோமேன்னு எழுதி எடுத்து பார்த்தா எழுதி வச்சிருக்காள் என்ன எழுதியிருந்ததுன்னார் ஞானாஜான பிரயுக்தானாம் பாபானாம் மஹதாம்பி மபி ஏகாந்த நிஷ்கிருதி சம்போகோ சகிருதேவகி கீர்த்தநாத் தெரிந்தோ தெரியாமலோ செய்தப்பட்டதான மகாபாபங்களுக்கு நிஷ்கிருதி பிராயசித்தம் என்பது ஏகாந்த நிஷ்கிருதிகி சம்போகோ கீர்த்தனம் பரமேஸ்வரனுடைய நாமாவை ஏகாந்தத்தில் தனிமையில் உட்கார்ந்து கொண்டு ஜபம் செய்வது தான் அப்படின்னு எழுதியிருக்குது சிவ சிவா சிவா சிவான்னு ஏகாந்தத்தில் உட்கார்ந்துன்னு ஜபம் பண்ணினா மகாபாபங்கள் போகும்னு எழுதியிருக்கு அதுக்கப்புறம் யார் எழுதினான்னு பார்த்தா அவர் வந்தார் மாதிரி இருந்தது போனால் மாதிரி இருந்ததுன்னு இவரே ஊகிச்சுன்றார் அக்னீஸ்வரரே வந்து நம்ம காட்டி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு தன்னுடைய பத்னியும் அம்மாவையும் விட்டு நிறையா ஏகானந்தத்தில் சிவநாமாக்கள் நீ ஜபம் பண்ணின்றே வா எத்தனை முடியுமோ ஜபம் பண்ணு நீ பண்ணதான பாப்பங்கள் மகா பாப்பங்கள்லாம் விலகும்னு உபதேசம் பண்ணி ரெண்டு பேரையும் நிறையா சிவநாமா ஜபம் பண்ண சொன்னார் ஒரு நாளைக்கு நதிக்கரைக்கு ஸ்நானத்துக்கு போகிறார் இவர் மத்தியான வேலை மத்தியான ஸ்நானத்துக்கு போகிறார் வெயில் கொதிக்கிறது கஞ்சனூரில் கம்சபுரத்தில் நல்ல வெயில் தகிக்கிறது காவேரியில் கொஞ்சமாக தீர்சம் போகிறது மணல் முழங்காலளவு ஜலம் காவேரியில் இவர் போயின்னு இருக்கும்போது காவேரியில் இறங்குறல படித்துறையில் ரெண்டு பேர் நிற்கிறார் ஒரு கணவன் ஒரு மனைவி தம்பதிகள் நின்றுட்டுருக்காள் அவன் புலையர் ஜாதி புலையன்னாக்க இந்த மாம்சத்தெல்லாம் சமைச்சு சாப்பிடுவான் இந்த நாயெல்லாம் சமைச்சு சாப்பிடுவாள் வள புழை என்ன பேர் அவா அவ வந்து அப்படி நின்றுட்டுருக்கா அவ ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாள் நம்ம அக்கறைக்கு போகணும் காவேரிக்கு அக்கறைக்கு எப்படி போகிறதுன்னு கேட்குறான் எப்படி போகலான்னு மலைச்சு நிற்கிறா ஜலம் ஜலந்தான் இருக்குது நம்ம மனைவி சொன்னால் ஜலம் ஒன்றும் பிரவாகமாக இல்லை காவேரியில் கம்ஸ் கஞ்சனூரில் முழங்கால் அளவு தான் இருக்கு இப்படியே அன்னெண்டு அக்கறைக்கு நடந்தே போய் எல்லாமே ஜலம் வழியான்னு சொன்னான் அதுக்கு அவன் சொன்னான் இல்லை இந்த காவேரிங்கிறது கங்கைக்கு துல்லியமாக கங்கையை விட வசத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லோரும் சொல்லி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் கங்கையை விட காவேரிக்கு மகத்துவம் ஜாஸ்தி திருராத்திரம் ஜான்னவி தீரே பஞ்சராத்திரம் து யாமுனே சத்ய்புனா து காவேரி கங்கையில் போனால் மூணு நாள் வசித்தாதான் பாப்பம் போகும் யமுனையில் போனால் அஞ்சு நாள் வசித்தாதான் பாப்பம் போகும் காவேரியில் ஒரு நாளைக்கு இருந்தாலே பாப்பம் போய்டும் அப்படின்னு சொல்கிறான் அந்த புலையன் அதனால் அதை விட வசத்தியன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் இந்த காவேரியில் நம்மெல்லாம் பாப்பம் பண்ண ஜென்மா என்ன பாப்பம் பண்ணமோ இப்படி இருக்கும் அதனால் இதில் கால் வைக்கப்படாது தவறு இந்த காவேரி மணல் எப்படி காசியில் கங்கை ஓடுற காசியில் ஒவ்வொரு இடத்துலையும் சிவலிங்கம் இருக்கோ அதே மாதிரி காவேரி மணல் ஒவ்வொரு மணலும் சிவலிங்கமாக இருக்குன்னெலாம் பெரியவா சொல்லுவா இந்த காவேரி மணலை காலால் மிதிக்கலாமா அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால் கரையிலேயே இருந்துட்டு ஜலம் எடுத்துட்டு நம்ம தலையில் விட்டுண்டு காவேரியில் குளிச்சுபிட்டு கொஞ்சம் தூரம் போனால் ஒரு மூங்கில் பாலம் இருக்குது இந்த மூங்கல் பாலம் வழியாக அப்படியே அக்கறைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான் இதே இவர் கேட்டுண்டே இருந்தார் ஹரதத்த சிவாச்சாரியா ஸ்நானத்துக்கு போனவர் இந்த புழையன் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டே இருக்கார் அப்படியே தீர்த்த பாத்திரத்தை கீழே வச்சார் பாத்திரம் கொண்டு வந்திருக்கார் அப்படியே கீழே வச்சார் இடுப்பில் துண்டை கட்டின்ட்டார் இங்கேருந்து கிடுகிடுன்னு போய் அவர் ரெண்டு பேரையும் நமஸ்காரம் பண்ணுறாரு நமஸ்காரம் பண்ணி அவன் போட்டு இந்த தூக்கி தலையில் வச்சுட்டுறான் என்ன சாமி 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 நீங்கள் அப்படி பண்ணலாமான்னு கேட்டாலும் எங்களுக்கு எனக்கு இந்த ஞானம் வரல எல்லாம் காவேரி மணல் பூரா சிவலிங்கமாக காட்சி கொடுக்குறதுன்னு சொல்கிறேயேப்பா காவேரியினுடைய பெருமையும் இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையும் நீதா புரிஞ்சுன்னு சில பேர் கர்மாக்களை அவலம்பிச்சு கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி பிடிச்சின்னு க்ஷேமத்தை அடைவா சில பேர் ஞான மார்க்கத்தை பிடிச்சின்னு கஷேமத்தை அடைவா நாங்கள் எங்களுக்கு கர்மாவும் தெரியாது ஞானமும் தெரியாது நான் சிவபக்தர்களுடைய காலை பிடிச்சுன்னு மேலே வரணும்னு நினைக்கிறேன் நான் அவர் சொல்கிறார் கர்மாவலம்பின கேஜிது கேஜிது ஞானாவலம்பினா வயந்து சிவபக்தானாம் பாதரக்ஷாவலம்பினா சிவபக்தன் அவனுடைய காலை பிடிச்சுன்னா போறும் மேலே வந்துடலாம் வேறு ஒன்றுமே வேண்டாம் கர்மாக்களை நம்பாத ஞானத்தை நம்பாத எதுக்கு கரையேற்றும் எது என்னென்னு ஒத்தருக்கும் புரியாது அப்படின்னு சொல்லி ஹரதத்தர் வந்து அவன் காலில் புலையனுடைய காலில் விழுந்து அந்த தி இதை எடுத்து போட்டு அவருடைய சரித்திரத்தில் வருது எல்லாம் அதே மாதிரி சோழ மகாராஜா பாண்டிய மகாராஜா விட்ட பிரியமாக இருந்தான் இவர் சோழதேச சோழ மகாராஜா ஒரு நாளைக்கு கடத்தத்தினுடைய பெருமையை கேட்டுட்டு அங்கேயிருந்து இவரை வந்து தரிசனம் பண்ண வந்தோம் கஞ்சனூருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணோம் என்னப்பா உனக்கு என்ன வேணும் இல்லை நான் அந்த சரீரத்தோடையே சாயுஜ்யத்தை அடையணும்னு நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் வழி காமிக்கணும் என்னுடைய விருப்பம் நிறைவேறணும் செத்து போகும்போது ஒருத்தரும் சரீரத்தோடு போகமாட்டா சரீரத்தை விட்டுவிட்டு தானே போகிறா நான் சரீரத்தோடையே சாகித்ஜத்தை அடையும் சிவ அடையணும்னு நினைக்கிறேன் சோழ மகாராஜா திருடம்புத்தூர் திருப்பணிலாம் பண்ணியிருக்காரு இல்லையா பெரியவர் மகாலிங்கம் எல்லாவருக்கும் பண்ணியிருக்காரு ராஜராஜ சோழனாக இருந்திருக்காரு சிவபக்தால் எல்லாருமே அதனால் அதே மாதிரி கேட்டான் அரதத்தட்டை வந்து சரீரத்தோடு கூட நான் சாகுஜ்யத்தை அடையணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க அவர் கண்ண மூடி தியானம் பண்ணிட்டு உனக்கு அந்த தகுதி இருக்குது உன்னுடைய விருப்பம் நிறைவேறணும்னா ஒரு காரியம் பண்ணணும் அரை ஜாமம் அரை ஜாமத்துக்குள்ளே இந்த சப்த ஸ்தான கஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ணணும் இந்த கஞ்சனூர்லேருந்து ஆரம்பித்து ஏழு க்ஷேத்திரம் இருக்கே திருவாலங்காடு திருவாவுடுதரை இல்லையா இதே மாதிரி ஏழு ஆடுதுறை இந்த திருமாந்துறை இந்த க்ஷேத்திரங்கள்லாம் தரிச அரைஜாமம் ஒரு ஜாமங்கிறது மூன்றரை நாள் மூணு மணி நேரம் அரை ஜாமங்கிறது ஒன்றரை மணி நேரம் நீ அரை ஜாமத்துலேருந்து ஒரு ஜாமத்துக்குள்ளே தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டார் சந்தோஷம் ராஜாவுக்கு உடனே குதிரையில் ஏறிண்டான் சோழ மகாராஜா கிடுகுடு கிடுகுடுன்னு ராஜான்னா சும்மா இருப்பால இவனுக்கு வெயில் மேலே போடப்படாதுன்னு ஒரு கொடை பிடிக்க வைத்தோம் குதிரையில் போகிறான் கொடையை பிடிச்சின்னு ஒருத்தன் பின்னாடியே ஓடுறான் விடுக்கிட்டுன்னு ஏழு ஊரும் போயிட்டு அங்கங்கே சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு இல்லையா வட்டாரண்ணேஸ்வரர்லேருந்து ஆரம்பித்து எல்லா கஞ்சனூர் கடைசி அப்படி ஆறு க்ஷேத்திரத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த வாயு வேகமாக போகிறது குதிரை காற்று விட ஸ்பீடாக போகிறது என்ன நாழி ஆகிடுமே அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இந்த கொடை பிடிச்சுன்னு ஓடுறான் அவனுக்கு மூச்சு இறைக்கிறது இவனுக்கு கொடை பிடிச்சுட்டே வேற வரான் இப்படியே ஆறு சிவக்ஷேத்திரமும் ஆகி இங்கே வந்து இறங்கிட்டா இறங்கிட்டோம் கஞ்சனூர் வந்த உடனே குதிரையிலேருந்து கீழே இறங்கினான் கடு கிடுன்னு உள்ளுக்குள்ளே ஓடினான் அக்னேஸ்வரர் தரிசனம் பண்ணால் ஏழு கஷேத்திரம் ஆகிடுமே அரை ஜாமல் முடிஞ்சு போயிட போகிறதேங்கிறதுக்காக சிவ மகாராஜா உள்ளே போய் கற்பகாம்பிகை தரிசனம் பண்ணிட்டு அக்னேஸ்வரரையும் பார்த்தோம் பார்த்துட்டு வெளியில் வாசலில் வரான் இந்த குதிரை போன சவாரி பண்ண குதிரையும் அந்த காவலாளியும் வாசலில் இருந்தான் கூட பிடிச்சிருந்தவனும் வெளியில் வந்தால் ரெண்டு பேரும் மூர்ச்சியாகி கிடக்கா கீழே போய் ஆள்லாம் கூப்பிட்டு என்னடாச்சு உனக்குன்னு விசாரித்தான் ரெண்டு பேரும் சாகித்யத்தை அடைஞ்சுட்டான்ட்டோம் உடனே ஹரதத்தட்டம் வந்தான் எனக்கு சரீரத்தோடு சாகித்யம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன் எனக்கு கிடைக்கல அவள் ரெண்டு பேரும் கிடச்சிருத்தேனும் ஏன் எனக்கு கிடைக்கல ஒரு சொன்னார் அவ பாதசாரியாக போனா நீ அவ மேலே ஏறிண்டு போனேன் ஏ குதிரை மொக்கொண்டு நடந்து தானே போச்சா கூட வந்தவனு நடந்து தான் போனான் நீ அவா மேலே சவாரி பண்ணிட்டு போனேன் அதனால் உனக்கு இப்போதையும் கிடைக்காது அப்படின்னோடனே அப்போ தான் அவன் உணர்ந்தான் பண்ண தப்ப வாகனத்தில் போகலாமா பிரதட்சிணம் சாமி தரிசனத்துக்கு கூடின மட்டும் வாகனத்தில் போகிறத நிறுத்திக்கணும் குதிரைங்கிறது என்ன காரு ஸ்கூட்டர் எல்லாமே தானே கொடியின மட்டும் நடந்து தான் போவாள் முற்காலத்தில் சுவாமி தரிசனம்னா திருக்கோடியில் இருக்கிற கோவிலுக்கோ கிட்டக்க இருக்கிற கோவிலுக்கோ பத்தடி நடந்து தான் போவாள் கோவில் வாசலில் போய் காரில் இறங்குறதெல்லாம் இப்போ தான் வந்திருக்கு இல்லையா வெளியூர் போனால் கூட கோவில் வாசம் வரைக்கும் வாகனத்தில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் தள்ளி போகணும் அப்புறம் அவன் தவற உணர்ந்துண்டு நான் அவருடைய சரித்திரம் இவருக்கு விவாகமாயி எட்டு குழந்தைகள் பிறந்தா ரெண்டு பொண்ணும் எல்லாருக்கும் பரமேஸ்வரனுடைய பெயரே வச்சா அந்த பொன் குழந்தைகள்லாம் வளர்த்து ஆளாக்கினா அந்த குழந்தைகள்லாம் பொன் குழந்தைகளாக இருக்கிறதுனால ரெண்டு குழந்தைகள் ஒன்று கற்பகாம்பிகைன்னு பேர் வச்சார் ஒன்றுக்கு மீனாட்சின்னு பேர் வச்சார் எல்லாம் அழகாக வளர்ந்துட்டுருக்கு அந்த ஊரில் சுவாமிக்கு ரதோத்சவம் வந்தது அக்னீஸ்வரருக்கு தேர் திருவிழா எல்லாரும் அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டு நிறைய ஆபரணம் போட்டுண்டு சஞ்சாரம் பண்ணினா இந்த இவருடைய ஹரதத்தருடைய குழந்தைகளுக்கும் அந்த ஆசை வந்தது நமக்கு ஒன்றும் ஆபரணமே வைக்கலையே அப்பாட்ட போய் கேட்டார் அவர் சொன்னார் வெளியில் போட்டுக்கூடிய நகை எல்லாம் ஆபரணம் இல்லை மாதிரி நிறைய தானம் பண்ணுறதுக்கு தான் கைக்கு போகிற ஆபரணம் நிறைய விஷயங்களை காதால் கேட்கறது தான் காதுக்கு போடுற ஆபரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குமா உனக்கு எல்லாமே பூர்ணமாக இருக்குது அப்படின்னார் கேட்கலவா ஏதோ சங்கோச்சப்பட்டு இருந்தால் பகவானை பிரார்த்தனை பண்ணினார் ஒரு காலமாடு போச்சு காளமாடு பார் காலமாட்ட என்ன காலமாடு நடக்க நடக்க அதனுடைய குழம்பு வைக்கிற இடத்துலலாம் ஆபரணம் புதுசு புதுசாக நகைகள் அதை எடுத்து போட்டுக்கோன்னு சொல்ல இந்த குழந்தைகள் எடுத்து போட்டு சந்தோஷப்பட்டால் இதெல்லாம் சிவபக்தர்களோ விஷ்ணு பக்தர்களோ தெய்வத்தை ஏகாகிரமாக உபாசிக்கிறவர்களுக்கு இந்த சித்திகள்லாம் தன்னால வரும் இதுக்குன்னு ஒன்றும் முயற்சிக்கவே வேண்டாம் அட்ட மகா சித்திகள்லாம் தன்னால வரும் இது என்ன பெரிய விஷயமா பொண்ணும் பொருளும் ஒரு பெரிய விஷயமா இன்னொரு சமயம் திருவாடுதல போய் கோமுக்தீஸ்வரரை தரிசனம் இவர் திருவாடுதரையில கோமு சப்த சிவக்ஷேத்திரத்துக்கு போகும்போது திருவாடுதிரி ஒன்று தினசரி சப்தேத்திரம் போகிறதுன்னு வழக்கத்துல வச்சுட்டு இருந்தார் இவர் திருவாடுதில் போய் கோமுக்தீஸ்வரர் தம்பதிகளாக தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது ஒரே இடி மழை மாட்டின் விட்டார் இருட்டு எப்படி திரும்பி கஞ்சனூருக்கு வருதுன்னு வழி மருந்து படுத்து அந்த சமயத்தில் ஒரு வயசான தம்பதிகள் வந்து கவலைப்படாத நான் அழிச்சுன்னு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடையர் வேஷத்தில் இருந்து அவள் மாடு ஓட்டுறா மாதிரி மாடு மேய்க்கிற சுரூபத்தில் வந்து ரெண்டு பேரையும் வழி காமிச்சு உள்ளே கொண்டு கொண்டு விடுறா கஞ்சனூர் இவர் சொன்னார் ராத்திரி ஆகிடுத்து சாப்பிட்டுட்டு போகணும்னு சொன்னார் அந்த தம்பதிகளை இல்லை சாமி நான் பெயர்றேன் அப்படின் இல்லைப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன் சாப்பிடாம போகக்கூடாது மழையும் கனியமாக இருக்கு இல்லை சாமி நான் சாப்பிட்றதில்ல ஐயர் வீட்டிலாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டா ஐயர் ஐயர் வீட்டிலலாம் சாப்பிட மாட்டேன் அவள் சாப்பிட மாட்டா இல்லையா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பிராமணம் அவளை ஒதுக்குறான்னு அவள் எவ்வளோ ஆச்சாரங்கிறேன் ரொம்பத்து இதில் சாப்பிடுவார் அவர் சாயங்காலிபுரம் கிராமம் எங்கள் கிராமத்தில் அக்ரஹாரத்துலேருந்து வெளியில் போகிறதுக்கும் தனி வழி இல்லையா அது இல்லாமல் நம்ம அவள் வசிக்கிற கூடிய தெரு வழியாக போயிட்டா அன்றைக்கி கூட சுத்தம் பண்ணுவான்னு எல்லா பானையும் உடைச்சி கிட்டச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுவா என்ன ஐயர் பெட்டார் இந்த வழியாக அப்படி ஆனால் பார்த்துருக்கேன் இல்லையா அவ ஆச்சாரம் அது அதனால் உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேன் சாமின்னு ஒன்று அப்போ ஒன்று பண்ணே பட்னி போடக்கூடாது போட்டால் பாப்போம் அதனால் கையில் கட்டி கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்கோம் இல்லை பார்க்கா சாம்பார் பண்ணியிருக்கா அன்றைக்கி பார்க்கா சாம்பாரும் அன்னத்தை போட்டு நன்னா நெய்யை விட்டு பிசைஞ்சு கட்டி கொடுத்துருக்கா ரெண்டு பேரும் மறைஞ்சு போயிட்டா கார்த்தால் கோமுக்தீஸ்வரர் சன்னிதி திருவாலங்காடு பெரிய கோவில் அர்ச்சகர் வந்து கோவிலை திறந்தால் கர்ப்பகிருகம் பூரா ஒரே பார்க்கா பார்க்காசாதமாக கிடக்கு பரிச்சாரகனை கூப்பிட்டு கண்டிக்கிறார் அர்ச்சகர் ஏன்பா இங்கெல்லாம் வந்து இப்படி பண்ணியிருக்கேன் ஆமாம் நான் இல்லேம்ட்டான் அப்புறம் ஒருத்தருக்கு ஒத்தரை தகராறு வர சுவாமியை அசரீரியாக ஹரதத்தரை எனக்கு கொடுத்ததான அன்னம் இது அப்படின்னு சொல்லிவிட்டு அசரீரியாக சொல்ல எல்லா ஜனங்களும் வந்து ஹரதத்தரை நமஸ்காரம் பண்ணிட்டு போனாலும் அது ஒரு சரித்திரம் சரித்திரன் திரேம்பகன்னு ஒரு பிராமணன் நிறைய இவருடைய சரித்திரம் நிறையா வந்துகிட்டே இருக்கு ஹரதத் திரேம்பகன்னு ஒரு பிராமணன் அவன் ஒரு சந்யாசி யதீஸ்வரர்கிட்ட சிஷ்யனாக இருந்தான் ஏதாவது சிஷ்யனாக இருந்தவொன்னே இவரை சேர்த்து சீடனாக வச்சுட்டு இவருக்கு வேதங்கள்லாம் சொல்லி கொடுத்தவர் என்ன மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணணுங்கிறதுக்காக இவருக்கு பஞ்சாட்சர மந்திரம் உபதேசம் பண்ணி வச்சார் இந்த திரேம்பக பிராமணனுக்கு யதீஸ்வரர் பஞ்சாட்சர மந்திரம் உபதேசம் பண்ணார் விபூதி ருதிராட்சம் போட்டு அவனும் உபதேசம் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் இவனு வந்து ஒரு நாளைக்கு அவர்கிட்ட போய் கேட்டான் பஞ்சாட்சர மந்திரம் நீங்கள் உபதேசம் பண்ண இதுக்கு மேற்பட்டு ஏதாவது மந்திரம் இருக்கான்னு கேட்டான் அவருக்கு சீனு தோணிப்படுது என்ன இவ்வளோ மூடனாக இருக்கானே இப்படி பஞ்சாட்சர மந்திரத்துக்கு மேலே ஒரு மந்திரம் இருக்கான்னு கேட்குறானேன்னு அவருக்கு தோணித்து இருந்தாலும் இவனுக்கு நம்ம இப்போது புரிய வைக்க முடியாது பிற்காலத்தில் புரிய வைக்கலான்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் கொஞ்சம் காலம் கழித்து இதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவனும் ஏதோ இருக்கு போல இருக்கு குருநாதர் சொல்ல போகிறார் போல இருக்குன்னு நினச்சி விட்டான் திரையும் இப்படியே காலம் ஓடிண்டே இருக்குது ஒரு நாளைக்கு இந்த திரையம்பகம்ங்கிற பிராமணம் சிஷ்யம் இவன் ஏதோ வெளியில் போயிருக்கிற சமயத்தில் இவருக்கு அந்திம காலம் நெருங்கிடுது இந்த குரு யதீஸ்வருக்கு அவருக்கு தோன்றது அடாடா நம்ம சிஷ்யனுக்கு பஞ்சாட்சரத்துக்கு மேலே ஒரு மந்திரம் இரு இல்லைன்னு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தோம் அதை சொல்லாமல் போகிறோமேன்னு ஒரு வருத்தம் எதிரி கடைசி காலத்தில் அப்படிலாம் வரும் இல்லையோ அதுக்காக அவர் என்ன பண்ணினார் கீழே தரையில் அந்த விஷயத்தை எழுதிவிட்டார் பஞ்சாட்சரத்துக்கு மிஞ்சிய மந்திரம் எதுவும் இல்லைன்னு எழுதி விட்டு செத்து விட்டார் அந்த காலத்திலெல்லாம் சாகரான்னு கிட்டக்கே வரமாட்டாள் ஒத்துரும் பயப்படுவா தொட்டால் ஒட்டி நுடுவோம் மிருத்தியும் பயம் இப்ப தூக்கி மடியில் போட்டுன்னு இருக்கா ரேழியில் தூக்கி போட்டுருவான்னு ரேழின்னு ஒன்று இருக்கும் வாசலுக்கு போகிறதுக்கு ரொம்ப கிட்டக்காது அங்கே தூக்கி போட்டுருவா அதுவும் கட்டில கூட போட மாட்டா கீழே ஒரு தர்பையை போட்டு தெக்கு நுண்ணியாக போட்டு போட்டுட்டு இப்ப மாட்டிலையும் கிடக்கிட அதனால் இவர் ஏதோ எழுதுறாருங்க தெரிஞ்சதே தவிர என்ன என்னவோ இருக்கிறார் ஏதோ பண்ணிட்டுருக்கார் அப்படி செத்துவிட்டார் ஒரு தாசி இல்லையா தாச தொழில் பண்ணுறவள் ரோடில் போய் ஐயோ மரணம் மும்முருஷத்துவாக இருக்காரேன்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டே இருக்காவோ ரோட்லேண்டு இவர் ஏதோ எழுதுறார் அப்படியே செத்து விட்டார் அங்கேயிருந்து கிட்டக்க க வந்தா அவளுக்கு புரியல இது ஆனால் கடைசி காலத்தில் அவர் ஏதோ சொரணும்னு நினச்சதை எழுதினார் கடைசி காலத்தை சொல்லணும்னு நினச்ச எழுதினா ஏதோ சொத்து விஷயமா இருக்கும் போல இருக்கு அவர் நினச்சிருந்தேன் அவளுக்கு எதான தோணும் கடைசி காலத்தை என்னத்தை பற்றி சொல்லுவாள் எல்லாம் சொத்தை பற்றி தர சொல்லுவாள் அவன் என்ன பண்ணினா கிடு கிடுக்குனு இதை நம்ம ஒத்துருக்கோம் தெரிவிக்கப்படாது அழிச்சுடணும் அழிக்கிறதுக்கு முன்னாடி இதை தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு காதில் ஓலை போட்டுப்பா அந்த காலத்தில் இப்போ என்ன அப்புறம் ஓலை சுருட்டி சுருட்டி என்ன பேர் காதோலை கருகமணின்னு அந்த ஓலையை எடுத்து அவர் கீழே என்ன எழுதியிருக்காரோ அதே எழுத்த அச்சு மாறாமல் எழுதிநுட்டான் எழுதி சொருகின்றா கீழே அழிச்சா போயிட்டே இருக்காவும் இவர் திரையம்பக போனவர் கிடைக்கணும்னு ஓடி வந்தார் அடாடா குருநாதர் இப்படி ஆயிட்டாரே விழுந்து விழுந்து ஆடுறா இவருக்கு கடைசி வரைக்கும் இவர் சொல்லாமல் போயிட்டாரேன்னு ஏக்கம் எல்லாட்டையும் கேட்டா ஏதா சொன்னாரா சொன்னாரா பஞ்சாட்சரத்துக்கு மிஞ்சி ஏதோ இருக்குது சொல்கிறேன் பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னாரே ஒன்றும் சொல்லலையேன்னு எல்லாட்டி எல்லோரும் சொன்னால் ஒன்றும் சொல்லலை நான் கீழே ஏதோ எழுதியிருந்தேன் இந்த தாசி அவள் தான் வந்தத ஏதோ படிச்சுட்டோம் அழிச்சுட்டு போயிட்டா அதனால அவளுக்கு தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா அவள்கிட்ட போய் கேளுங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் தாசி கிட்ட அனுப்பிச்சா இவர் சரின்னு தாசியை தேடின்னு போனார் போனால் அவ சொன்னா ஏதோ எழுதியிருந்தார் நான் காக்குதியாக வச்சுருக்கேன் என்ன எழுதியிருக்கார் ஆனால் அது நீ எங்கிட்டே தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்ச காலம் என்னோட நீ வாசம் பண்ணணும்டா இவனை இந்த திரையம்பக்கனை அவனுக்கு வேண்டி வேண்டியது சரீர சுகம் தனம் வேணுமுட்டான் இவருக்கு வேறு வழி இல்லை இல்லையா ஒரு குருநாசர் ஒரு மந்திரம் சொல்கிறேன்னு இருக்கார் கடைசி காலம் போட்டார்னாக்கா எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது சரின்னு கொஞ்சம் காலம் வாசம் பண்ணார் இவர் திரையம்பக பிராமணர் வாசம் பண்ணான்னோன்னு கடைசிகளை அந்த ஓலையை கொடுத்தான் அதிலே எழுதியிருந்தது பஞ்சாட்சரத்துக்கு மிஞ்சினதான மந்திரம் இல்லைன்னு எழுதியிருந்தது தெரிஞ்சுன்னு சந்தோஷப்பட்டார் மனசு குறை நீங்கித்து அப்படின்னு வெளியில் வந்தார் ஆனால் மனசில் இன்னொரு குறை வந்துடுது தாசியோடு நம்ம சம்சர்க்கம் பண்ணி மாதக்கணக்கில் வாசம் பண்ணிவிட்டோமே இதுக்கு என்ன பிராயசித்தம்னு அவருக்கு தெரியல இல்லையா அதுக்காக மனசு நெருடிண்டே இருக்குது சத்பிராமணராக வந்துச்சு யதீஸ்வரருக்கு சிஷ்யராக போய் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜம்மம் பண்ணிட்டு கடைசியில் இப்படி வந்து சிக்கி நுட்டமே இதுக்கு என்ன பிராயசித்தம்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கு தைப்பூச உற்சவம் வருது அப்படின்னு காதில் விழுந்தது குஷ்யோற்சவம் மத்தியார்ஜுனேஸ்வரருக்கு ரொம்ப விசேஷம் உள்ள அதனால தைப்பூசத்துக்கு இங்கே எழுந்து போய் காவேரி ஸ்நானம் பண்ணிட்டோம் சுவாமி தீர்த்தவாரி மத்தியார்ஜுனேஸ்வரர் அபீத்த குச்சாம்பிகா திருவிடமுருத்து சுவாமி தீர்த்தவாரியில் தரிசனம் பண்ணிட்டு தீர்த்தவாரி ஸ்நானம் பண்ணிவிட்டு காவேரி ஸ்நானம் பண்ணிட்டு மத்தியார்ஜு தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி கஞ்சனூர் தான் போடணும் அப்படியே வரும்போது இந்த பிராமணன் என்ன பண்ணணும்னு சரி ஹரதத்தார்கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்போம் சொல்லி உள்ளுக்குள்ளே நுழைஞ்சார் நுழைஞ்சு விஷயத்தெல்லாம் சொன்னார் அவர் சொன்னார் ஹரதத்தர் எப்படி தைப்பூச உற்சவத்தில் கலந்துட்டு காவேரி ஸ்நானம் பண்ணி மத்தியார்ஜன தரிசனம் பண்ணிவிட்டியோ உனக்கு தாசி சங்கமத்தோட பேடுத்துட்டார் ஆனால் கிடையவே கிடையாது என்ன திருடமுதூருடைய மகாத்மியம் அவ்வளோ தூரம் இருக்குது ஒரு ராத்திரி வசித்தா போகிறோம் சர்வபாபம் போய்டும் திருடமுதூரில் சௌரியேனவா சங்கரசேவயாவா சாதோதரி சங்கம வஞ்சயாவா பும்சா முஷித்வா புனரே கராத்திரம் மத்தியார்ஜுனேன அஸ்திசரீரபந்தா மத்தியார்ஜுனம்னு பெயருது துடார்ஜுனம் தட்சிணார்ஜுனம் மத்தியத்தில் இருக்கிற அர்ஜுனக் கஷேத்திரம் அது சௌரியே நவா திருடணுங்கிற ஒரு வியாஜத்தில் ராத்திரி ஒரு நாளை தங்கினாலும் சரி சங்கரசே வஜாவா ராத்திரி பத்து மணிக்கு போய் இறங்குறான் கோவில் சாத்தியம் எடுத்து அடா கார்த்தால் கதவை திறந்த உடனே சுவாமி தரிசனம் பண்ணுவோமேங்கிற வியாஜத்தில் ராத்திரி தங்கினாலும் சரி சௌரியே நவா சங்கரசே ஹஜாவா சாத்தோதரி சங்கம வஞ்சாவா ஒரு தாசியோட ரமிக்கணுங்கிற வியாஜத்தில் ராத்திரி தங்கினாமிரி ஒரு ராத்திரி வசிச்சுட்டா உம்சா முஷித்வா புனரே கராத்திரம் அவனுக்கு சரீரமே கிடையாதுங்கிறது மோட்சந்தான் மத்தியார்ஜுனே நாஸ்தி ஷரீர பந்தா இந்த ஸ்லோகத்தை சொன்னாரான் அரதத்தை சிவாச்சாரியன்னு சொல்லிவிட்டு நீ மத்தியார்ஜுனத்தில் போய் வசிச்சிருக்க சர்வ பாபமும் போயிடும் கவலைப்படாதே எல்லாரும் நம்பலை அப்புறம் மத்தியார்ஜுனேஸ்வர சந்நிதியில் அழிச்சுன்னு போய் அசரீரி வாக்கா சுவாமியே அதை ஏற்றுண்டதாக சொன்னார் இப்படி பல இவருடைய சரித்திரங்கள்லாம் வருது கடைசி காலம் வந்துடுத்து இவருக்கு சப்தக்ஷேத்திரமும் தினசரி இவரால போக முடியல அதுக்காக என்ன பண்ணினார் சப்த சிவலிங்கத்தை வச்சுட்டு ஒவ்வொரு சிவலிங்கத்திலையும் ஒவ்வொரு க்ஷேத்திர சுவாமி ஆவாகனம் பண்ணி சப்தக்ஷேத்திரத்தையும் வச்சு அதையே பிரதட்சி நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு அவருடைய சரித்திரம் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கார் அவர் எல்லா க்யேத்திரத்துக்கும் போக முடியலன்னா என்ன பண்ணுறது எல்லா சாமியும் வச்சு பூஜை பண்ண வேண்டியது தான் அன்னபூர்ணியை வச்சு ஆற்றுல வச்சு பூஜை பண்ண வேண்டியது தான் பழனி போகணும்னு நினைக்கிறோம் முருகனை பார்க்கணும் போக முடியலன்னா சாமியை வச்சு டெய்லியும் போக முடியுமா சப்த கஷேத்திரம் தரிசனம் பண்ணுறது விசேஷம் அதுக்காக அத்தனை சிவலிங்கத்தையும் வச்சு பண்ணிட்டு இருந்தார் கடைசி காலம் வந்துடுத்து இவருக்கு இருக்கு வந்தவுடனே சுவாமி அங்கேருந்து பரமேஸ்வரனே கைலாசத்துலேருந்து விமானம் வந்ததாக இவருடைய சரித்திரம் வந்த உடனே இவர் பிரார்த்திச்சிருந்தாரா நான் வண்டி வரமாட்டேன் எங்கள் ஊரில் உள்ள எல்லோரும் வச்சுருப்போணும் ரெண்டு அக்ரஹாரமும் திரண்டு வரணும் உன்னை செய்வ அக்ரஹாரம் ஒன்று வைஷ்ணவ அக்ராரம் ரெண்டும் திரண்டு வரணும் எல்லாரும் ஏற்றிண்டாதான் நான் வருவேன்னு சொல்லி பிரார்த்திக்க எல்லாரும் ஏறிண்டார் வா பத்திரி புத்திராவில் உள்ள கஞ்சனூரில் உள்ள எல்லாருக்கும் முக்தியை கொடுத்தார் அவர் வரதத்தர் எல்லோரும் ஏறுறா ஒரே ஒரு கழவி உண்டி நான் வரமாட்டேன்ட்டாலம் வயதான கழவி ஏன்னு கேட்டாலும் இல்லை நான் டெய்லி பிள்ளையாருக்கு குழக்கட்டை நைவேத்தியம் பண்ணுற வழக்கம் இன்றைக்கி குழக்கட்டை இப்போ தான் அடுப்பில் வச்சுருக்கேன் வேகவே இல்லைன்னு என்ன வெந்துட்டு குழக்கட்டை பண்ண சொல்லி சொல்லி பார்த்தார் இல்லை இல்லை நான் சுவாமிக்கு பிள்ளையாருக்கு இங்கே எங்கள் பிள்ளையாருக்கு பட்னியோடு போட்டு வரமாட்டேன் குழக்கட்டை நைவேத்தியம் பண்ணணும் வரமாட்டேன்ட்டாலும் அதுக்கப்புறம் அந்த இவர் பிள்ளையாரே வந்து குழக்கட்டையை ஏற்றுண்டு பின்னாடி எழுதிரு போட்டார்னு ஒரு சரித்திரம் இருக்கே அதே இங்கேயும் நடந்திருக்கு அந்த விநாயகர் தனியாக வச்சுருக்காண்ண கஞ்சனூர் க்ஷேத்திரத்தில் ரெண்டு மூணு சுவாமி அதாவது அக்னீஸ்வரர் இருக்கார் அதே மாதிரி அக்னீஸ்வரரையே பிரத்யக்ஷமாக வந்து இவருக்கு தீட்சை கொடுத்துட்டும் ஹரதத்தர்னு நாமாவையும் மாற்றி விட்டு இந்த குழந்தைக்கு ஸ்படிகலிங்கம் ஒன்று கொடுத்தா கொடுத்து இதை பூஜை பண்ணுன்னு சொல்லியிருக்கார் அது தனியாக வச்சுருக்கா ஹரதத்த பூஜை தான் சிவ சிவலிங்கம்னு தனியாக இருக்குது அதே மாதிரி இந்த கழவி வரமாட்டேன்னு பிள்ளையாரை உபாசிச்சுன்னு பண்ணியிருந்தாலே அந்த பிள்ளையாரே சாநித்தியமாக அங்கே இருக்கா அவருக்கு அந்த விநாயகர் தனியாக இருக்கார் சந்நிதி அதே மாதிரி எல்லோரும் கிளம்பிட்டு ஊரில் ஒரு நாய் ஒன்றும் அந்த எச்சலை சாப்பிட்டு சாப்பிட்டுன்னு இருந்தது அது வந்து அழுது தான் இந்த நாயையும் சேர்த்து ஏற்றின்னு போனார் அப்படி தை மாதம் சுக்லபக்ஷ பஞ்சமி திதி அவருடைய சித்தியான நாள் அதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சேன் அந்த தை சுக்ல பஞ்சமி அன்றைக்கி இந்த பிள்ளையாருக்கும் பண்ணிகிட்டு இருக்கா இந்த தை சுக்ல பஞ்சமி தான் அந்த கழவியும் போய் சேர்ந்தா முன்னாடியே போயிட்டா கைலாசத்துக்கு இவருக்கு முன்னாடியே கைலாசத்துக்கு போயிட்டா அந்த பிள்ளையாருக்கு மோதகம் நைவேத்தியம் பண்ணுறதுன்னு இருக்கா கஞ்சனூரில் ஊர் பூரா நீ கொழக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணுவாள் அரதத்தர் சித்தியான நாளில் என்ன விசேஷம்னா எல்லாரத்தையும் கொழக்கட்டை பண்ணி அந்த கோவிலில் உள்ள வாசலில் உள்ள பிள்ளையாருக்கு நைவேத்தியம் நைவேத்தியம் பண்ணுவாள் காரணம் என்னென்னா இந்த பாட்டி எனக்கு பிள்ளையார் தான் முக்கியம் அவர் நான் பட்னி போட்டுட்டும் எனக்கு மோட்சமே வேண்டாம்ட்டான் எனக்கு எங்கள் பிள்ளையிட அரதத்த சிவாச்சாரியாருடைய சரித்திரம் இந்த சைவ வைஷ்ணவ பேதமே இல்லாமல் பண்ணியிருக்கு இன்றைக்கும் அவர் பண்ண புஸ்தகங்கள்லாம் இருக்குது அவர் பண்ண இதெல்லாம் இருக்குது எத்தனையோ மகான்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டு கிடச்ச பெருமைகள் மகான்கள் வாழ்ந்த பூமி இந்த கஞ்ச நூறுங்குற கஷேத்திரம் இந்த பெருமைகள்லாம் மறந்து விடுத்து ஏதோ சுக்கரக்ஷேத்திரம் நவகிரக பிரீத்தின்னு சுற்றின்ற காலையை தவிர இது தான் முக்கியம் காவேரியினுடைய பெருமைகள் ஒரு ஜீவகாரண்யத்தோடு வாழ்ந்த மகான் எல்லா ஜீவன் நாயாகட்டும் ஒரு பசுமாடாகட்டும் எல்லாத்துலேயும் ஒரு ஜீவகாரண்யத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுண்டு ஜாதி மத வித்தியாசம் பார்க்காமல் புலையனை கூட வந்து நமஸ்காரம் பண்ணி என்னை விட நீந்தா கஷேத்திரம்னு ஆதிசங்கரை சொல்லலையா உலகனை ஏற்ற மாதிரி கங்கையால் சாணம்ட்டு ஆதிசங்கரர் வர நாலு சிஷ்யாலோட ஏற்ற மாதிரி நான் ஓட்டின்னு வரான் நகரு நகருங்கிற கூட இருக்கிற சிஷ்யால்தான் அவன் கேட்டான் யார் நகர சொல்கிறேன்னு கேட்டான் என்ன ஒன்னேன்னு நான் நாங்கிறது யாருன்னு கேட்டான் சரீரத்தை சொல்கிறியா உள்ளே இருக்கிற ஜீவாத்மாவை சொல்கிறியா சர்வகதமான ஆத்மா எங்கேருந்து எங்கே நகர்றது இப்படிலாம் அவன் கேட்டவுன்னே நமஸ்காரம் முட்டார்னு இல்லையா இந்த எண்ணம் இந்த ஞானம் யாருக்கு இருக்கோ அவன்தான்ப்பா குருன்னு அதே மாதிரி தான் இவருடைய சரித்திரத்தையும் நடந்தது சர்வத்திரியும் இந்த மணல் பூரா சிவலிங்கமாக பிரகாசிக்கிறது காவேரி பூரா வெங்காஜலத்துக்கு சமானம்ங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் சொந்த தான் வசிக்கக்கூடிய ஊரில் ஒரு பிரத்யேகம் வரணும் முதல்ல அப்புறம்தான் இன்னொரு ஊர் இனி எங்கே நகரத்தில் வசிக்கிறியோ கிராமத்தில் வசிக்கிறியோ குண்டு மூலியமாக வசிக்கிறியோ அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு உண்டு அது புண்ணிய பூமி அங்கே இருக்கிற சுவாமி பெரிய ஒரு அனுகிரக சக்தியோடு இருக்கிறவர் அந்த எண்ணத்தோட ஒரு ஜென்மபூமியில் ஒரு விஸ்வாசம் ஜனனியை சொர்க்காதபி கரீஎசின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த எண்ணம் இருக்கணும் இதெல்லாம் அவருடைய சரித்திரம் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஹரதத்தருங்கிறது தீட்சா நாமம் இப்படி அவர் வசித்ததுனால அவர் வைஷ்ணவ குலத்தில் பிறந்தாலும் கூட ஹரதத்த சிவாச்சாரியார்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியும் இல்லையா சிவனை உபாசித்தார் காரணம் என்னன்னு அந்த சைவ வைஷ்ணவ பேதங்கள் போகணுங்கிறதுக்காக அப்படி வாழ்ந்து பரமேஸ்வர சாஹித்யத்தை அடைந்த மகான் அவரை ஸ்மரிச்சிருந்தாலே நமக்கெல்லாம் புண்ணியம் சிவராத்திரி புண்ணிய காலங்கள் இந்த காலத்தில் அவரே மாதிரி நம்ம சிவனை உபாசிக்க முடியாட்டால் கூட யதாசக்தி பரமேஸ்வரனை உபாசி உபாசித்து க்ஷேமத்தை அடையணும்னு சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறோம் இந்த இதை இந்த சரித்திரத்தை கேட்ட அத்தனை பக்தர்களுக்கும் பரமேஸ்வருடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடச்சி ഏർമാണ് ആയുസ് കിടക്കണു